السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மர்கஸுல் இஸ்லாஹ் கல்வி நிறுவனத்தை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, பெருமைக்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இறைவனுடைய அருளால் தொழுகையினுடைய நிபந்தனைகளை பற்றி விதிமுறைகளை பற்றி நாம் கண்டு வருகிறோம். இன்றைய தினம் தொழுகையினுடைய விதிமுறை என்றும் சொல்லலாம், தொழுகையினுடைய பருளு என்றும் சொல்லலாம். அது சம்பந்தமாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது தொழுகைக்கு பிரதானமானது நீயத் என்பது நமக்கு தெரியும். அந்த நீயத் ஹனஃபி மதுஹபிலே ஷருத்தாகும். ஷருத்து ருக்குன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஷருத்து என்றால் தொழுகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ருக்குன் என்றால் தொழுகையிலேயே இருக்கக்கூடிய ஒன்று. இதிலே இந்த நியத்து என்பது ஹனபி மதபை சார்ந்த இமாம்கள் கூறுகிறார்கள், அது விதிமுறைகளில் கட்டுப்பட்டது. ஹனபி மதபை சார்ந்த இமாம்கள் கூறுகிறார்கள், நியத்து என்பது ருக்குன், தொழுகையினுடைய பருளுகளில் கட்டுப்பட்டது என்று கூறுகிறார். ஆனால் இரண்டும் அவசியம் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அதை நாம் ஷருத்து என்று கூறுவதா அல்லது ருக்குன் என்று கூறுவதா, இதில் தான் கருத்து வேறுபாடு. சரி, இந்த நீயத் அவசியம், நீயத் என்கின்ற சொல்லுக்கு நேரடி பொருள் என்னவென்றால் அல் கஸ்து, நாடுதல் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். நீயத் என்பது நவா என்ற ஃபிஅலுடைய மஸ்தர். நவா என்பது மாலியான ஃபிஅலு, அதனுடைய முலாரியு என்பி, அதனுடைய மஸ்தர் நீயத். இந்த நவா என்பதற்கு கசத நவஷெய் என்றால் கசத ஷெய் ஒன்றை நாடினான் என்பது அதனுடைய பொருளாகும். இந்த நவா என்கின்ற ஃபிஅல் இஃப்தஅல என்ற வசனம் வந்தாலும் அந்த பொருள் தான். உதாரணத்து இன் தவா, நவா என்ற ஃபிஅலை இஃப்தஅல வசனிலே நாம் எடுத்தால் இன் தவா என்று வரும். மானாகு நவாதான், அது அர்த்த நவாதான், கசத தான். அதே போல நவா என்கின்ற ஃபிஅலை தஃஅல என்ற வசனிலும் எடுக்கலாம், தனவா. இதுக்கு மீனிங் அந்த நவா தான், கசதோடைய மீனிங் தான். இப்படி இந்த நீயத் வைக்கிறோம் அல்லவா, இதுக்குண்டான இந்த விளக்கம் பொருள் லுகத்து அடிப்படையிலே நான் உங்களுக்கு கூறினேன். அதே நேரத்தில் நீயத் என்பதற்கு மார்க் அடிப்படையிலே இஸ்தலாஹலே என்ன பொருள் என்று கேட்டால் இமாம்கள் இப்படித்தான் தயாரிப்பு கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு வணக்கத்தை செய்வதாக நாம் நாடுவது, அந்த வணக்கத்தின் மூலம் இறைவனை நெருங்குவது என்கின்ற சிந்தனையையும் கொண்டு வருவது, இதுதான் நியத்து என்பதனுடைய பொருள். அதே நேரத்தில் ஷாபி மதபை சார்ந்த இமாம்கள் கூறுகிறார்கள், நியத்து என்பது ஹிய கஸ்து ஷைஇ முக்தரினம் பிஃஅலிஹி. நியத்து என்பது ஒன்றை நாடுவது, அந்த செய்கின்ற போது சேர்ந்தே இருப்பது, அதுதான் நியத்து என்பது. இந்த நேரத்தில் ஒன்றை நாடுவது, ஒரு வணக்கத்தை நாடுவது, செய்வதற்கு நாடுவது, அதுவும் ஒரு வணக்கம்தான்.
மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதை விடுவதை நாடுவது, அதுவும் வணக்கம்தான். ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறோம், அதை நாடுகிறோம், இறைவனுக்காக இதை செய்கிறேன் என்று நாம் சிந்தனையை கொண்டு வருகிறோம், அதுவும் நியத்துதான், அதற்கு நன்மை உண்டு. அதே போல ஒரு பாவமான காரியத்தை விடுகின்ற போது வெறுமனே விடாமல், வெறுமனே சிந்தனை இல்லாம தான் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்படி ஒரு எண்ணம் வருகின்ற போது, தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணம் வருகின்ற போது, இது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதாயிற்று, இது இறைவனுக்கு பிடிக்காதே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பிடிக்காதே, ஆகவே நான் இதை செய்ய மாட்டேன் என்கின்ற எண்ணத்தை பெறுகிறார் அல்லவா. இப்பொழுது பாவத்தை விடுவதற்கு இந்த நியத்தை கொண்டு வருகிறார், இதற்கும் நன்மை உண்டு. அதனால இந்த தகர்ருபு இலல்லா என்பது செய்ய வேண்டியதை செய்வதற்கும் நியத்து கொண்டு வரலாம், செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதற்கும் இந்த நியத்தை கொண்டு வரலாம். இந்த இரண்டுமே நியத்து தான். இந்த நியத்தினுடைய சிறப்பு என்று வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம் வாலிக்கும், நிச்சயமாக இறைவன் உங்களுடைய தோட்டங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய செல்வங்களையும் பார்க்க மாட்டான். வலாக்கின் எல்லோரு இலா குழுபிக்கும் வாழ்மாளிக்கும், ஆனால் உங்களுடைய உள்ளங்களை இறைவன் பார்க்கிறான், உங்களுடைய செயல்களையும் பார்க்கிறான். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கு உங்களுடைய வெளி தோற்றங்களை பார்க்க மாட்டான் இறைவன் என்று சொன்னது அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் தெரியாது என்பதல்ல, இறைவனுக்கு மறைமுகமானது எதுவுமே கிடையாது, இறைவன் எளிமையை விட்டும் நீங்கியது எதுவுமே இல்லை, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும் என்றால் ஒரு மனித உருவமும் தெரியத்தான் செய்யும். இப்ப இறைவன் ஒரு மனிதனுடைய உருவத்தை பார்க்க மாட்டான் என்றால் பார்க்காம இப்படி திரும்பி கொள்வானா? அப்படி கிடையாது, இறைவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். ஆனால் உங்களுடைய தோற்றத்தை வைத்து ஒரு முடிவு செய்ய மாட்டான், உங்களுடைய உள்ளத்தை வைத்துத்தான் முடிவு செய்வான் என்பதுதான் அவருடைய நோக்கமே தவிர, இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு நன்மையை கொடுப்பதா அல்லது பாவத்தை கொடுப்பதா தண்டனை கொடுப்பதா, இதுவெல்லாம் முடிவெடுப்பது உள்ளத்தை வைத்து உங்கள் செயலை வைத்து என்ற கருத்தில் சொல்லப்பட்டதே தவிர, இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், நம்முடைய சூரத்துகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், நம்முடைய செல்வங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அதை வைத்து முடிவெடுப்பதில்லை, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய வணக்கம் எப்படி இருக்கிறது, அதை வைத்துத்தான் இறைவன் முடிவெடுப்பான் என்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நியத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். ஒரு மனிதன் இந்த நியத்தின் மூலமாக நல்வணக்கங்களிலும் அவன் கூட்டாகி விடுவான், பங்குபெற்று விடுவான், பாவத்திலும் பங்குபெற்று விடுவான், இரண்டிலும் இணைந்து விடுவான். நல்லதிலும் இணைய முடியும் நியத்தின் மூலமாக, தீயதிலும் இணைந்து விட முடியும் நியத்தின் மூலமாக, அதான் அவனுடைய எண்ணத்தின் மூலமாக. இதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிவிட்டு இரண்டுக்குமே ஒவ்வொரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார். நல்ல விஷயத்தில் அப்படித்தான், நியத்தின் மூலம் இணைந்து விடுவான். அது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களோடு தபூக் யுத்தத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள். அந்த பயணத்தில் இருக்கின்ற போது அருமை தோழர்களிடத்தில் சொன்னார்கள், அருமை தோழர்களே, இன்னபில் மதீனா அக்வாமன் ஹல்ஃபனாம், இந்த மதீனாவிலே சில பேர் இருக்கிறார்கள், நமக்கு பிறகுதான் இருக்கிறார்கள், அதாவது நம் கூட இல்லை, நமக்கு பிறகு இருக்கிறார், பின்னால் இருக்கிறார்கள், மதீனாவிலே இருக்கிறார்கள், நம் கூட இல்லை. ஆனால் மா சலக்கனா ஷபன் வலா வாதியன் எல்லாவாகும் மானா பீ, நாம் ஒரு கணவாயை கடந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மலை பாதையை கடந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்களே, அந்த மதீனாவிலே இருக்கக்கூடியவர்களும் நம் கூட தான் இருக்கிறார்கள். ஒரு ஓடையை கடந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்களே, அதிலே நடந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்களே, மதீனாவிலே இருக்கின்ற சில நம் கூட தான் இருக்கிறார்கள். ஆனா இங்கே நம்ம நடக்கிறோம், ஓடையிலும் கணவாயிலும் நடக்கிறோம், ஆனா நம் கூட அவர்கள் இருக்கிறார்கள். மதீனாவில் இருப்பவர்கள் நம் கூட எப்படி இருப்பார்கள்? இருக்கிறார்கள் தான். எந்த விஷயத்தில்? நன்மை விஷயத்தில். அப்படியே அவங்க வரல, மதீனாவில் இருப்பவர்கள் நம் கூட வரல, ஹபசஹுமுல் உதுரு, தங்கடம் அவர்களை தடுத்து விட்டது. அவர்களுக்கும் எண்ணம் உண்டு, நம் கூட வர வேண்டும், யுத்தத்திலே பங்கு பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமும் வேட்கையும் உண்டு, ஆனாலும் கூட தங்கடங்கள் அவர்களை தடுத்து விட்டன, வர முடியவில்லை. எண்ணம் இருந்ததால் அவர்கள் நன்மை கட்டுகின்றன. நாம் இப்பொழுது நடந்தோம் அல்லவா ஓடையிலே, இந்த நன்மை அவர்களுக்கும் உண்டு, நம் கூட தான் அவர்கள் இருக்கிறார்கள். நன்மை விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே வணக்க வழிபாட்டு நன்மையிலேயே அவர்களும் கூட்டாகி விடுகிறார்கள் நியத்தின் மூலமாக, ஆனால் அவர் செய்யவில்லை,
பங்களிப்பு பெற்று விடுகிறார்கள். அது போன்றுதான் ஒரு பாவ விஷயத்திலும் கூட, செய்யாவிட்டாலும் கூட பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்து விட்டாலே அவனுக்கு பாவம் தான், அதுக்குண்டான தண்டனையை அவன் அனுபவித்துத்தான். அதற்கு ஒரு உதாரணத்தை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதல் தக்கல் முஸ்லிமானி, இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டார்கள், பிசை பைஹிமா, அவர்களுடைய இரண்டு வாழ்க்கையின் மூலமாக ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேருடைய கையிலும் வாள் இருக்குது, இந்த நேரத்துல ஒருவர் மற்றவரை கொண்டு போட்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னார் கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்திலே இருக்கிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யார ஸல்லல்லாஹ், ஹாதல் காத்தில், இவன் கொன்றவன் நரகத்திற்கு போக வேண்டியதுதான், சரிதான், பமா பாலுல் மக்துல், கொல்லப்பட்டவன் ஏன் நரகம் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு கான ஹரிஸன் அலா கத்லி ஸாஹிபிஹி, யாரோட சண்டை போட்டாரோ இந்த மக்குத்தூளு, அவரை இப்ப இவரை கொண்டார்ல காத்திலே, அவரை கொல்லணும்னு எண்ணத்துலதானே இவரும் வாழெடுத்து போர் செய்தார், சண்டை போட்டார், அந்த எண்ணம் இருந்ததல்லவா. இப்ப என்ன, கொன்றவனின் வாழ் முந்திக் கொண்டு விட்டது, அதனால் இவர் மக்குத்தூளு கொல்லப்பட்டு விட்டார். ஒரு கால் இந்த மக்குத்தூளுடைய வாழ் முந்தி இருந்தால் காத்தில் அல்லவா கொல்லப்பட்டிருப்பார், இருவருக்குமே மற்றவரை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தானே இருந்தது. ஆகவே கொன்றவனும் நரகம் செல்கிறான், கொல்லப்பட்டவனும் நரகம் செல்கிறான். கொல்லப்பட்டவன் செல்வதற்கு காரணம் இவனுக்கும் அடுத்தவனை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது, ஆகவே தானே கையிலே வாழெடுத்து சண்டை போடுகிறான். எண்ணத்தின் அடிப்படையிலேதான் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஒரு மனிதன் பாவத்தை செய்யாமலேயே பாவத்திலே பங்கு பெற்று விடுவான் நீயத்தின் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக என்பதற்கு இந்த ஆதாரத்தை கொண்டு வருகிறார். அதே போல பொதுவாக பார்க்கலாம்ல, நல்ல விஷயத்தில் அப்படிதான், ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனா செய்யலன்னு வச்சுக்கிறங்கல்ல, அவர் நினைத்ததற்காக ஒரு நன்றி உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா, ஒரு நல்லதே செய்ய வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் அதை செய்யவில்லை, ஆனாலும் கூட குத்திபத் லஹு ஹஸனத்துன், அவர் எண்ணியதற்காக ஒரு நன்மை எழுதப்பட்டு விடுகிறது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நியத்தினுடைய பவர் அது, நியத்தினுடைய வலிமையும் ஆற்றலும் அது, அவன் செய்யாவிட்டாலும் கூட அதற்குண்டான பிரதிபலனை அவன் அனுபவிக்கிறான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறான் எவ்வளவு பிரதான இடத்தை நியத்து வைத்து கொண்டிருக்கிறது என்பதை. அதே போல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், எல்லா வணக்கங்களுக்கும் தூணாக நியத்து இருக்கிறது, இமாதுல் அமால் அல் நியத், வணக்கங்களின் தூண் நியத்து தான். காரணம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இன்னமல் அஅமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதன் அடிப்படையிலே தான். இன்னொன்று, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு உதாரணத்தை ஹதீஸிலிருந்து கொண்டு வருகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், அந்த ஹதீது பஸ்ஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தசவ்வஜ இம்ராத்தன் அலா சதாக்கின், ஒரு ஆளு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட மகர் தொகைக்காக. ஆனா வகுவ என்வி, இதுதான் இப்ப நமக்கு பாயிண்ட், இந்த அதிகம் கொண்டு வந்த நோக்கமே இதுதான், வகுவ என்வி, ஆனா மனசுல நினைக்கிறாரு அந்த ஆளு, அல்லா யு அத்தியஹு இலைஹா, இந்த மகரை அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறது இல்லை என்கின்ற எண்ணத்திலேயே திருமணம் முடிக்கிறார். மகர்த்தொகையும் குறிப்பிடுறாரு ஆனா மனசுல என்ன, மகர்த்தொகை நம்ம கொடுக்க வேணாம், அப்படி நம்ம கொடுக்க தேவையும் இல்லை, கொடுக்க மாட்டோம், சும்மா சொல்லி கொள்றோம், நிக்காம போது எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்றோம், ஆனா கொடுக்கறது இல்லை என்ற முடிவு செய்து இவர் இப்படி திருமணம் முடித்தால், நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க அவன் ஒரு விபச்சாரகன் என்கிறார். மகர்த்தொகை கொடுக்கணுங்கிற எண்ணம், நான் கொடுக்க மாட்டேங்கிற அந்த திட்டத்தோடு மகர்த்தொகை தருவதாக சொல்லிக்கிட்டு திருமணம் முடித்தா அவன் விபச்சாரகன். அவன் கணவன் என்று எப்படி சொல்ல முடியும், ஏன் கொடுக்கும்போது அவனுக்கு திட்டம் என்ன நினைக்கிறான் மனசுல, அதெல்லாம் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறான்.
அதே போல இன்னொரு உதாரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமணி தான தயனன், ஒரு ஆளு கடன் வாங்குறாரு, வஹுவ என்வி, இங்க வஹுவ என்வி தான் இப்ப நமக்கு சப்ஜெக்ட், அந்த ஆளுடைய மனசுல என்ன தெரியுமா, அல்லா யு அத்தியஹு இலா சாஹிபிஹி, இந்த கடனை அவனுக்கு திருப்பி கொடுக்கறது இல்லை, மனசுல வச்சுக்கிட்டு தான் கடன் வாங்குறாரு, மேலும் திருப்பா கொடுக்க போறோம், திருப்பி எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற திட்டம் போட்டுக்கிட்டு கடன் வாங்குறான்னு வச்சுக்கிறேங்க. பகுவ சாரியத்தை என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் ஒரு திருடன், அவன் கடன் வாங்கலையே இல்லை, அவன் திருடன், ஏன் அவனுக்கு எண்ணமே அப்படித்தான் இருக்கு, திரும்ப கொடுக்க வேணாம்னு எண்ணத்துல போய் வாங்கிட்டு இருக்கான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை வைத்து இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லி காட்டுகிறார்கள், எல்லா செயல்பாட்டுக்கும் தூணாக நியத்து இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். சரி, நியத்து வைக்க வேண்டும், அது முக்கியமானது. அந்த நியத்தினுடைய மஹல்லி என்ன, இடம் என்ன என்று கேட்டால் அது கல்பு, கல்பு தான். கல்பு அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படிங்கிறது பல்வேறு கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. மூளையில் ஒரு பகுதி தான் அந்த கல்பு, என சிந்திக்கும் திறன் அங்குதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில உளவியல் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் சொல்றாங்க, அடிவயிற்று பகுதியிலே தான் இருக்கிறது, அங்கிருந்து தான் எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகின்றன என்று சொல்லுகின்ற உளவியல் வல்லுநர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் நெஞ்சு பகுதியில் இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் நெஞ்சு பகுதி இருக்கிறது என்றாலும் இப்பொழுது நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே இதயம் என்று அது அல்ல, அந்த இதயம் வந்து இந்த இரத்தத்தை வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான், பம்ப் பண்ணி கொடுக்கும், அந்த டியூட்டி அவ அதுதான், அதான் செய்யும். அதே நேரத்தை சிந்திக்கும் திறன் அந்த இதயத்துக்கு உண்டாண்ட கிடையாது, ஆனா இந்த சிந்திக்கும் திறன் உள்ள அந்த உறுப்பு எங்கே இருக்கிறது, அது நெஞ்சு பகுதியில் இருக்கிறது, இல்லை இல்லை அடிவயிற்று பகுதி இருக்கிறது, இல்லை இல்லை மூளையில் ஒரு பகுதி தான், இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கல்பு என்று இருக்கிறது, அந்த கல்புதான் நெய்யத்தினுடைய மகள்ளு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். காரணம் என்ன, இறைவன் குர்ஆனிலே சொன்னான், அவர்கள் இறைவனுக்காக இஹ்லாசான நெய்யத்தோடு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கட்டளை இடப்பட்டுள்ளார்கள் என்று இறைவன் சொல்லித்தருகிறான். இப்ப இஹ்லாஸ் வேண்டும் வணக்கத்திற்கு என்று இறைவன் சொன்னான். அந்த இஹ்லாஸ் என்பது எங்கிருந்து வருகிறது, அது அமலுல் கல்பு, அமல் வந்து இரண்டு வகை, அமலுல் கல்பு அமலுல் பதன் ஒன்று, உடல் ரீதியான வணக்கம் உள்ள ரீதியான வணக்கம் ரெண்டு வகை உண்டு. இதிலே இந்த இஹ்லாஸ் என்பது அமலுல் கல்பு தான், அமலுல் கல்பு என்று வருகின்ற போது அந்த நியத்தும் அமலுல் கல்பாகத்தான் இருக்க வேண்டும், அங்குதான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நியத்திற்குண்டான மஹல்லு கல்பு என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்த விஷயம் என்னவென்று கேட்டால், நியத்தை வைக்கின்ற போது அதை நாவால் மொழிவது அவசியமா அல்லது மனதால் நினைத்தாலே போதுமானதா என்று கேட்டால், மனதால் நினைத்தாலே போதுமானது, நாவிலே மொழிய வேண்டும் என்கின்ற விதிமுறையெல்லாம் கிடையாது. அதே நேரத்திலே ஷாபி மதபை சார்ந்த இமாம்களும் அனபி மதபை சார்ந்த இமாம்களும் கூறுகிறார்கள், நாவினால் மொழிவது ஏற்றமானது என்கிறார்கள், மனதால் நினைத்து நாவிலே மொழிவது ஏற்றமானது சிறப்புக்குரியது என்கிறார்கள். காரணம், உள்ளமும் நாவும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், உள்ளமும் உடலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன், நீயத் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது, நாவு என்பது உடல் சம்பந்தப்பட்டது, மனதிலே நினைப்பதை நாவு மொழிகின்ற போது உள்ளமும் உடலும் நேராக இருக்கிறது, ஒன்றுபட்டு இருக்கிறது, ஆகவே நாவிலே மொழிவது சிறந்தது என்கின்ற கருத்தை சொல்லித்தருகிறார்கள். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டும் இருப்பது நல்லது, ஆனால் இரண்டில் ஒன்றுதான் என்றால் கல்பிலே இருக்க வேண்டும், நாவிலே சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீயத்து கூடி போய்விடும். ஆனால் ஒருவர் மனதிலே நீயத்து வைக்கவில்லை, நாவு மட்டும் மொழிகிறது, அந்த வார்த்தையில சொல்றாரு, ஒரு தொகருடைய பருந்து துளைய தொழுற நாக்கு சொல்லுது, கல்பு உலகத்தை சுத்துதுன்னு வச்சுக்கிறங்களேன், இப்ப நீயத்தையே கூடாமல் போய்விடும். காரணம் என்னன்னா, நீயத்து என்பது பிரதானமாக கல்பிலிருந்து உள்ளத்திலிருந்து வெளியாக கூடியதுதான். அதனால இரண்டும் இருந்தால் நல்லது, ரெண்டில் ஒன்று என்றால் உள்ளத்தில்தான் இருக்க வேண்டும், ஆனால் உள்ளத்தில் இல்லாமல் நாவில் மட்டும் ஒருவர் சொன்னால் அந்த நெய்யத்து நிறைவேறாமல் போய்விடும். புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து, உள்ளத்தில் நினைக்கிறார், நாவும் மொழிகிறது, ஆனால் ஒன்றாக இல்லை, வெவ்வேறாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் லோகர் துறையை தொழப் போகிறார், லொஹருடைய நீயத் என்றுதான் மனசிலே நினைக்கிறார், ஆனால் அவருடைய நாவு அசருடைய பருது தொழு என்று சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தொழுது முடித்து விட்டார், அவர் தொழுது எந்த தொழுகை, அவர் லொஹர் என்று மனசிலே நினைத்தாரே அந்த லொஹர் தொழுகையா, அல்லது அவருடைய நாவு மொழிந்ததல்லவா அசர் என்று அதுவா என்று கேட்டால்,
நுகருதான். காரணம் என்ன? இங்கே உள்ளத்திற்குத்தான் கவனித்தல் என்கின்ற ஒரு கட்டாயம். உள்ளம் என்ன நினைத்தது அதுதான் கவனிக்கப்பட வேண்டுமே தவிர நாவு என்ன ஒளிந்தது அப்படிங்கறதல்ல. அதனால இங்கே முன்னிலை வகிக்கப்படுவது அந்த உள்ளம் தான். அவ் உள்ளத்தை நினைச்சாரு அதுதான். நாவு ஒளிந்தது அப்படி நாவு தோணுது. இது வேணும்னு செய்வதில் வேணும்னு செஞ்சா பிரச்சனை ஆகும். கூடாம் பேர் வேணும்னு செஞ்சா அப்ப ஏன்னா வந்தாலே தொழுகை விளையாடுறான்னு அர்த்தம். தொழில் விளையாண்டா அவர் முர்த்தத்தாக போகக்கூடிய ஆபத்து கூட இருக்கிறது. அந்த விபரீதம் கூட எழுந்துவிடும். காரணம் விளையாடுறாருல, நான் மனசுல இப்படி நினைப்பேன் ஆனா நான் கூட இப்படி சொல்லுவேன்னு அவர் விளையாடுறாரு. பெரும் பாவம் சொல்ல போனால் ரித்தத்தும் ஏற்படும், மதமாற்றம் அதுவும் கூட வந்துடும். அதனால அதிலிருந்து ஒவ்வொருவரும் தற்காத்து கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம். இப்ப நம்ம சொல்வதுங்கிறது மறதியா உண்டுதானே, பயான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க மனசுல ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் போது ஹதீஜா ரலியல்லா அன்ஹா அவங்கன்னு தான் மனசுல இருக்கும். ஆனா அவங்களையும் அறியாம நாவும் ஆயிஷா ரலியல்லா அன்ஹா ஆயிஷா ரலியல்லா சொல்லிட்டு வருவாங்க, அவங்களுக்கே தெரியாது. கடைசியில சொன்ன ஒண்ணுதான், ஓ ஆயிஷான்னு சொல்லிட்டானா அப்படிம்பாங்க. அப்படி ஏன்னா மனசுல நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நாவிலே சில கட்டங்களில் மாறி வந்துவிடும். அப்படி வருவதை பற்றி தான் இப்படிதான் பேசி கொண்டிருக்கிறோம். கல்விலே லுகர் இருந்தது, நாவு அவர் அறியாமலேயே அசர் என்றும் ஒழிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தொழுகி கூடும், எதுவாக கூடும், மனசிலே எதை நினைத்தாரோ அதுவாகத்தான் கூடும். அதே போலத்தான் இப்போ ஹஜ்ஜு உம்ரா அப்படின்னு கூட வைக்கலாம். ஒரு நாள் இஹ்ராம் கட்டுறாரு, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுகிறார், மனசில் அதுதான் நியத்து. ஆனா அவருடைய நாவு உம்ராவுக்காக என்று சொல்லிவிட்டது வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பிரச்சனை இல்லையா, கல்விலே ஹஜ் என்று நினைத்தார் அதுதான், அந்த வணக்கம் தான் இப்பொழுது. அதனால பிரச்சனை கிடையாது, மறந்துட முடிஞ்சார். இப்ப நாவிலே சொல்லப்பட்டது இப்பொழுது கவனிக்கப்படாது. அப்போ மாற்றமாக இருந்தால் அவர் அறியாமல் மறந்துவிட்டு செய்தால் உள்ளத்திலே எதை நினைத்தாரோ அதுதான், அதே கவனிக்கப்படும். நாவிலே சொன்னது கவனிக்கப்படாது என்பதை நாம் அறிவோம். அடுத்து நீயத்திற்கென்று சில விதிமுறைகளும் உண்டு, ஷரத்துகள் உண்டு. ஒன்றாவது, இது ஷாபி மதம் பஹனை மதம் இரண்டிலும் சேர்த்துத்தான் கூறுகிறேன், இஸ்லாமாக இருப்பது. ஒரு காஃபிர் நான் நீயத்து வைத்தேன் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் நீயத்து என்பதற்கு விதிமுறைகளில் ஒன்று இஸ்லாமாக இருப்பது. அதே போன்று முஸ்லிமாக இருந்தாலும் தம்மீஸ் வேண்டும், பாலிகாக இருக்க முமையீஸாக இருக்கிறார். நல்லது கெட்டது தரம் பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தானாக உண்பதற்கும் தானாக கழிவிடம் செல்வதற்கும் சுத்தம் செய்வதற்கும் தெரிந்த ஒரு பக்கமுள்ள ஒரு சிறுவன் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் முமையீசு என்று சொல்வார்கள். ஏறத்தாழ ஒரு 7 வயதை அடைந்த சிறுவர், இவர் நீயத்து வைத்தால் அது கூடும். அதே நேரத்துல அதை விட கம்மியாக 3 வயசு பையன், நான் 5 வயசு பையன், நான் நீயத்து வச்சேன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் இஸ்லாமாக இருக்க வேண்டும், தமீஸும் வேண்டும். அடுத்தது அல் இல்மு பில் மன்பி, எதை செய்ய போகிறாரோ அதை அறிந்திருக்க வேண்டும். இப்ப லொஹர் தொழுக போறாரா, அந்த லொஹர் தான் தொழுக போறோங்கிறத அவர் அறிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாம தொழுகுறேன் அப்படி மட்டும் நியத்து வச்சுக்கிட்டாரு, எதுங்க தொழுப்ப லொஹாரா அசரா அதை நான் பின்னால் முடிவெடுத்துக்கிறேன்னு சொல்லி தொழுகிற நியத்து வந்து தகுப்பு கட்டிட்டாரு. இப்ப ஒரு தொழுகை கூடுமா? கூடாதே. ஏன் நியத்து கூடாது? ஏன் தொழுகையின் நியத்திலே எதை செய்ய போகிறார் என்பது அவருடைய அறிவு ஞானத்தில் வந்திருக்க வேண்டும். அல் இல்மு பில் மன்பி, அதனாலதான். அதே நேரத்துல இதுல ஒரு சட்டத்தில் மட்டும் விதிவிலக்கு உண்டு, அதுதான் ஹஜ்ஜின் போது அல்லது உம்ராவின் போது. இஹ்ராம் கட்டுவார்கள் அல்லவா, இஹ்ராம் கட்டுவதால் ட்ரெஸ் கட்டுறது நான் சொல்லல, இஹ்ராம் ட்ரெஸ்ஸ போட்ட பிறகு நீயத்து வைப்பாங்க. அது அப்பதான் இந்த தொழுகை 2 ரக்கா தொழுகை நீயத்துன்னு சொல்றோம்ல, இஹ்ராமுடைய தொழுகைன்னு சொல்லுகிறோம் அல்லவா. ட்ரெஸ் போடுறதுக்காக உள்ள தொழுகை ஏராமல் தொழுகை இல்ல, ட்ரெஸ் எல்லாம் போட்ட பிறகு விரும்பினா தொழுகனா தொழுது கொள்ளட்டும், அதுவே விஷயம். ஆனா ஏராமுடைய தொழுகை என்பது ஏராமுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்ட பிறகு இப்ப நீயத்தை வைக்க போகிறார் உம்ராவுக்கோ ஹஜ்ஜிற்கோ, அப்பொழுது தொழுது விட்டு நீயத்து வைப்பார்கள். அந்த தொழுகை தான் ஏராமுடைய தொழுகை, சுன்னத்தான தொழுகை. சரி, அது இருக்கட்டும். இப்பொழுது பாருங்கள், இவரு ஏராமுடைய நீயத்தை கொண்டு வருகிறார் ஹஜ்ஜுக்கா உம்ராவுக்கா, அது இல்லை, நான் ஏராமுடைய நீயத்தை கொண்டு வருகிறேன். அப்ப ஹஜ்ஜா உம்ராவா, அதை நான் பிறவும் முடிவு செய்து கொள்கிறேன் என்கிறார். இது கூடுமா? இது கூடும். இங்க மன்வி தெரியவில்லையே என்றால் அது விதிவிலக்கு உண்டு. காரணம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஹ்ராம் கட்டினார்கள் வெளியூர்ல இருக்கும் பொழுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் கட்டி போறாங்க மக்காவுக்கு.
அலி ரலியல்லாஹு வெளியூர்ல இருந்தாங்க, அவங்களும் ஏழாம் கட்டி வந்தாங்க. அலி ரலியல்லாஹு தெரியவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழாம் உடைய நியத்து வைத்தது உம்ராவிற்கா அல்லது ஹஜ்ஜுக்கா தெரியவில்லை. ஆகவே என்ன தெரியுமா, அவர்கள் ஏழாம் நியத்தை வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக நியத்து வைத்தார்களோ அதற்காக நியத்து வைத்து நான் ஏழாம் கட்டணும் அந்த நியத்து. அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அஹரம பிமா அஹரம பிஹில் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு ஏறாம் கட்டினாங்களோ அதுக்கு நான் ஏறாம் கட்டினேன்னாங்க. அப்ப ஏறாம் நியத்து வச்சுட்டாங்க, எது உம்ராவா ஹஜ்ஜா, பிறகுதான் தீர்மானிக்கிறாங்க. இங்க மட்டும் இது வழக்கு உண்டு, தொழுகையிலே முடியாது. அல்லாஹ் அக்பர் நான் தொழுகிறேன், அல்லாஹ் அக்பர் தெரிவி விட்டுட்டு லொஹரா அசரா அல்ல லொஹர் தொழுவ போறாரா அல்ல அசருடைய கல்லாவை தொழுவ போறாரா எதுங்கிறத நான் தக்பீருக்கு பின்னால் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்ல கூடாது. ஏன்னா நீயத்து வைக்கின்ற போதே அல் இல்மு பில் மன்பி, அது ஷருத்தாகும். சரி, அடுத்து அந்த நீயத்திற்குண்டான நேரம் எது, எப்பொழுது அந்த நீயத்தை வைக்க வேண்டும் என்று கேட்டா, அவ்வளுல் இபாதாத், எல்லா இமாம்களும் ஹனபி மதஹபை சார்ந்த இமாம்களும் சரி ஷாஃபி மதஹபை சார்ந்த இமாம்களும் சரி அனைவரும் கூறுகிறார்கள் யோகுவித்த அடிப்படையிலே அவ்வளுல் இபாதாத், வணக்கங்களின் துவக்கமாக தொடக்கமாக அப்பதான் நியத்து. ஆனா இதுல சில இதுக்கு வந்து இது முடியாது என்கின்ற வகையில இருந்தால் அதுக்கு மட்டும் விதிவிலக்கு. தொழுகை பிரச்சனை இல்லை, ஹஜ்ஜு பிரச்சனை இல்லை, ஜக்காத் பிரச்சனை இல்லை, நம்ம தொடங்கும் போது நியத்து கொண்டு வரலாம். நோம்புல அப்படி செய்ய முடியாது. அதனாலதான் அத்தகத்தும் அத்தாஹுர் ஜாயிஸ் நோம்புல நைட்டே கூட நீங்க நியத்து வைக்கலாம். ஆனா நோன்பின் நேரம் சுபஹுடைய நேரத்திலிருந்து தான் தொடங்குகிறது. நாம் இரவிலே உண்ணலாம் பருகலாம், அந்நேரம் தொடங்குவது சுபஹிலிருந்து தான். அப்போ சுபு நேரத்திலே தான் நோன்பு தொடங்குகிறது என்பதால் நியத்தை அங்கு அவ்வளவு இபாதாத்து அங்கு கொண்டு வர வேண்டும் என்பது சிரமமாகும். ஆகவே இங்கே விதிவிலக்கு. ஒருவர் இரவு 12 மணிக்கோ அல்லது தலாவிய தொழுதுக்கு பிறகோ அல்லது இஷா தொழுக்கு பிறகோ கூட நியத்து வைத்து விடலாம். அடுத்த பகலிலே நோன்பு வைப்பதற்கு இரவிலே எந்த ஒரு நேரத்திலும் ஒரு நியத்து வைக்கலாம். அதே போன்றுதான் ஹனபி மதேபை பொறுத்த மட்டில பரலான நோன்பாக இருந்தாலும் சரி ஜவால் வரைக்கும் கூட டைம் இருக்கிறது. காலையில் கூட நியத்து வைக்கலாம், நைட் வைக்கல, காலையில் கூட வைக்கலாம். ஆனா உண்ணுவது பருவது நிறுத்தி விட வேண்டும் சுபகலையே. நியத்து வைப்பதற்குத்தான் இப்ப நம்ம டைம் செஞ்சுட்டு இருக்கோம். நியத்து செய்யற வரைக்கும் உண்ணலாம் பருகலாம் என்று நாம் கருதிவிடக் கூடாது. அது சுப நேரத்தோடு முடிந்து போய்விட்டது, ஆனால் எதுவுமே உண்ணவில்லை பருகவில்லை, நியத்து வைக்கலாம் அநியத்து வைக்கலாம். ஷாபி மதுஹபிலே சுன்னத்தான நோன்பாக இருந்தால் ஜவால் வரைக்கும் டைம் இருக்கிறது நியத்து வைப்பதற்குத்தான், உண்ணுவது பருவதற்கல்ல, அது சுபோடு முடிந்து விட்டது. ஆனா இங்கே அவ்வளவு இபாதாத்து என்பது இல்லை. தகத்தமும் ஏற்படுகிறது, தாகூரும் ஏற்படுகிறது. இரவிலே அவர் நியத்து வைத்து விட்டால் தகத்தும், காலையிலே எழுந்ததற்கு பிறகு அவர் நியத்து வைத்தால் அது தாகூர், இரண்டுமே ஆகமானது மார்க்கத்திலே. ஆனா அப்படி இல்லாம மற்ற வணக்கமாக இருந்தால் அவ்வளுல் இபாதாத் இருக்க வேண்டும். அவ்வளுல் இபாதாத்துங்கிறது இரண்டு வகைகள், ஒன்று ஹக்கீகி இன்னொன்று ஹுக்மி, ரெண்டு இருக்கு. இந்த ஹக்கீகி அப்படின்னா உண்மையிலேயே அந்த வணக்கத்தின் தொடக்கம், ஹுக்மி என்றால் ஹக்கீக்கத்துல தொடக்கம் கிடையாது, ஹுக்குமன் தொடக்கம் தான். அதனால எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது ஹனபி மதுபே சார்ந்த இமாம்களுடைய கருத்து. ஒலிபாதாத்து ஹக்கீக்கத்தா இருக்கலாம், ஹுக்குமாவும் இருக்கலாம். ஆனா ஷாபி மதுபே அப்படி கிடையாது, ஹக்கீக்கத்தா தான் இருக்கலாம், ஹுக்குமெல்லாம் கிடையாது. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா, ஹனபி மதபை சார்ந்தவர் ஒது செய்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒது செய்கின்ற போதே நான் லோகருடைய பழுது தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறேன், அப்ப நியத்து வச்சுக்கிட்டு தான் அவரு ஒது செய்கிறாரு. பிறகு ஒதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தொழுகைக்கா வந்தாரு, நியத்தெல்லாம் மர வைக்கல, ஒது செய்யும் போது வச்சதுதான். இப்ப கூடுமா என்றால் கூடும் என்கிறார்கள் ஹனபி மதுவை சார்ந்தவர்கள். காரணம் என்ன, நியத்து வச்சுட்டார்ல, வேறு வகையான அந்த தொழுகை சம்பந்தப்படாத வேறு எவற்றிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அது ஒரு சொல்வது என்ன, உண்ணுவது, அப்போ ஒது செஞ்சாரு, நீத்து வச்சுட்டாரு, அங்கே வந்தாரு, ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணீரை குடிச்சு விட்டு அப்போ சப்பில் போய் நிற்கிறாரு. இப்போ நான் ஒது போது நீத்து வச்சு விட்டேன் அப்படின்னா இது பத்தாது. காரணம் என்ன, தொழுகை அல்லாத வேறு செயலில் ஈடுபட்டு விட்டார், தண்ணி குடிச்சுட்டார்ல. இப்போ ஒது செஞ்சுட்டு வந்தாரு, ஒரு ஒரு சகோதரர் இருந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு போறாரு, சப்புல நின்றாரு. இப்போ
உது செய்யும் போது வைத்த நியத்து இப்பொழுது போதாது. ஏன், வேறு செயல் ஈடுபட்டு விட்டார். தொழுகை அல்லாத வேறு செயல் ஈடுபட்டு விட்டார். இப்போ தொழுகை அல்லாத வேறு எந்த காரியங்களும் ஈடுபடவில்லை. உது செய்யும் போது நியத்து வைத்தால் அந்த நியத்தே போதும். காரணம் என்ன, தொழுகையினுடைய செயல்பாட்டில் ஆரம்பம் தானே உது செய்வதும். அப்ப அதுவே போதுமானது தான். துக்குமன் அது அவ்வளே பாதாத்து தான். ஹக்கீக்கத்துல இல்ல, ஹக்கீக்கத்துங்கிறது தக்பீரத்துல் இஹ்ராம் தான். ஒப்புமன் ஆரம்பம் ஆயிருச்சு. உறுதி செய்வதும் தொழுகைக்காரு தான், அங்க நியத்து வைக்கலாம். ஆனா நியத்துக்கு பிறகு தொழுகை அல்லாத மற்ற செயல்பாடுகள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இது வீட்டிலிருந்து புறப்படும் போது சில பேர் தொழுகைக்கா புறப்படும், வீட்டில் ஒரு தண்ணீரும் குடிக்கல. எது சில நேரம் வந்தால் பள்ளிக்கு வந்தால் சபை நின்றாரு. அங்கே ஆரம்பம் ஆகிவிட்டது. அப்படி அல்லாத வேறு செய்ய ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அந்த நிபந்தனை நம்ம மறந்துவிடக் கூடாது. ஆனா ஷாபி மதுவை பொறுத்தவில்லை, அன்பாத தேக்கத்தை அடிப்படையிலேயே இணைந்திருக்க வேண்டும். இப்ப தொழுகை என்பது அல்லாஹ் அக்பர் என்பதிலிருந்து தான் தொடங்குகிறது. அந்த அல்லாஹ் அக்பர் என்று கூறுகின்ற போதுதான் நியத்தை இருக்க வேண்டும். ஹக்கை கத்து மட்டும்தான். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவு இபாதத் பிரச்சனை எல்லா மதத்திலும் அப்படித்தான் தான் சொல்றாங்க. ஆனா ஹக்கை அவருடைய கருத்து என்பதை சரி. அடுத்ததாக தொழுகை இருக்கக்கூடிய கட்டாயமானவைகள். ஆனா இந்த ஃபர்துங்கிறது இந்த தொழுகையில இருக்கக்கூடியதற்கு பொருந்தும், தொழுகைக்கு வெளியே இருக்கக்கூடியதுக்கு பொருந்தாது. அது ஷர்த்து தான். ஆனா மக்கள் நடைமுறையில வெளி ஃபர்துங்கிறாங்க. காரணம் என்ன, அவசியம் என்றாலும் ஃபர்து என்றாலும் ஒண்ணுதான். இப்ப ஷருத்து என்பது வேறு, பருது என்பது வேறு. ஆனா வெளியில மக்கள் சொல்றாங்களே வெளி பருது என்று, அது அவசியம்ங்கிற மீனிங்ல சொல்றாங்க. சுண்ணத்து கல்யாணம் பண்றான்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு சுண்ணத்து கல்யாணம் பண்றாங்க. உண்மையிலே அது வாஜிபு, ஹத்தனா செய்வது வாஜிபு. ஆனா சுண்ணத்து கல்யாணம், சுண்ணத்து கல்யாணம் தான் மக்களுக்கு மத்தியில இருக்குது. அந்த மாதிரி வெளி பருதுங்கிறது அந்த வார கட்டாயம்ங்கிற அந்த மீனிங்ல. அப்ப சுன்னத்து கல்யாணம் ஏன் சொல்றாங்க வாஜிபா போயும் கேட்டா, இது நபிமார்களுடைய சுன்னத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயும் எல்லா நபிமார்களும் செய்து வந்த சுன்னத்து தானே. இப்ப நபிமார்களுடைய சுன்னத்துங்கிற மீனிங்ல தான் சுன்னத்து கல்யாணம் அப்படிங்கிறாங்க. சுன்னத்து செஞ்சாச்சு அப்படிம்பாங்க. அப்ப என் பிள்ளைக்கு சுன்னத்து வச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க. இதுவெல்லாம் அந்த நபிமார்களுடைய சுன்னத்துங்கிற அந்த மீனிங்ல தான். சரி, அது இருக்கட்டும். இப்ப வாங்க, ஷருத்து என்று வருகின்ற போது தொழுகையிலே வெளியே இருக்கக்கூடியது. ருக்குன் என்றால், ருக்குன் என்றால் ஃபர்து என்றால் மீனிங் ஒண்ணுதான், அது தொழுகைக்குள்ளே இருக்கக்கூடியது. சரி, ரெண்டுமே அவசியம்தான். நியத்து என்பது ஹனபி இமாம்கள் கூறுகிறார்கள் அது ஷருத்தில் கட்டுப்பட்டது, தொழுகைக்கு வெளியில் இருக்கக்கூடியது. ஷாபி இமாம் கூறுகிறார்கள் இல்லை இல்லை, அது தொழுகையிலேயே சம்பந்தப்பட்டது, ஆகவே அது ருக்குன் என்கிறார்கள். ரெண்டு பேரிடமும் அவசியம்தான். அதற்கு என்ன பெயர் கொடுப்பது, ஷருத்து என்று பெயர் கொடுப்பதா அல்லது ருக்குன் என்று பெயர் கொடுப்பதா, அதில் தான் கருத்து வேறுபாடு. ஆனால் ரெண்டு மதுவிலும் நீத்து என்பது கட்டாயம் என்பதிலே யோகோபித்து தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சு போச்சா? அடுத்து வாங்க. இப்போ ஷருத்துக்கும் அந்த ருக்குனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபரன்ஸ், வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். ஒற்றுமை என்று பார்த்தா ரெண்டுமே அவசியம் என்பதில் ஒற்றுமை தான், அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஷருத்து என்பது தொழுகைக்கு முன்பாக செய்யக்கூடியது, ருக்குன் என்பது தொழுகையிலேயே செய்யக்கூடியது. இப்போ உதவி செய்யறோம், அது ஷருத்து, தொழுகைக்கு முன்பாகவே செஞ்சிடறோம். இஸ்திக்பாலு குபிலா, தொழுகைக்கு முன்பாக செஞ்சிடறோம். சத்துருல் அவுரத், அவுரத்தை மறைப்பது, அதுவும் தொழுகைக்கு முன்பாகவே செஞ்சிடறோம். இப்போ தொழுகைக்கு முன்பாக செய்யக்கூடியதுங்கிறது அது ஷருத்து. தொழுகையிலேயே இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அதான் ருக்குன். ரூக்கோ செய்கிறோம், கயாம் நிற்கிறோம், சஜிதா செய்கிறோம், இதெல்லாம் தொழிலே இருக்கக்கூடியது, இது ருக்குன். அது அதுபோல் இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுமா, இந்த ருக்குன் என்பது அந்த டைம் வரும்பொழுது செய்ய வேண்டும். டைம் முடிஞ்சிட்டா வேலை ஒன்றை செய்வோம்,
இப்போ ருக்கு வந்தால் ருக்கு செய்யும் பொழுது ருக்கு செய்வோம், தொழுகை முழுவதும் ருக்கோ செஞ்சுட்டேவா இருக்கிறோம் இல்லைங்களே, அது ஒரு பகுதி அவ்வளவுதான். சஜிதா செய்ய வருகின்ற போது சஜிதா செய்வோம், அது முடிந்தவுடன் வேற ஒன்றை செய்வோம். இதுதான் ருக்குன் என்பது, தொடராக இருக்காது, இடையிலே செய்வோம். ஆனால் ஷருத்து என்பது தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இருக்கும். உதாரணத்திற்கு ஒது செய்வது ஷருத்து என்று சொன்னோம் அல்லவா, தொழுகையின் ஆரம்பத்திலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் இருக்க வேண்டும், முடிவு வரைக்கும் இருக்க வேண்டும். இஸ்திக்பாலு கபிலா, கபிலாவை முன்னோக்குவது ஷருத்து என்றும், காரணம் தொழுகையின் ஆரம்பத்திலிருந்து அந்த கபிலாவை முன்னோக்குதல் என்பது தொழுகையின் கடைசி வரை இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் சத்துருல் அவுரத், உடலை மறைப்பது, அது ஒரு ஷருத். தொழுகையின் ஆரம்பத்திலிருந்து தொழுகை முடிகின்ற வரைக்கும் இருக்க வேண்டும். அல்ல இஸ்திம்ரார், ஷருத்து என்பது இஸ்திம்ரார், தொடர்ந்து இருக்கும். ஆனால் ருக்குன் என்பது தொடர்ந்து இருக்காது, இடையிடையே தான் அது வரும், இடையிடையில தான் நம்ம அதை செய்வோம். இதுதான் அந்த ஷருத்துக்கும் ருக்குனுக்கும் மத்தியிலே இருக்கிற வேறுபாடு. சரி, ருக்குன் என்றால் அதுக்கு நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா தூண் என்று சொல்லுவோம் ருக்குனுக்கு. ஏன் இந்த ஃபர்லுக்கு ருக்குன் என்று சொல்றாங்க? வீடு தூணின் மூலம்தான் நிற்கிறது, ஒரு தொழுகைங்கிற வணக்கம் இந்த ஃபர்லின் மூலம்தான் நிற்கிறது. இந்த ஃபர்ல் இல்லைன்னா தொழுகை இல்லை அல்லவா, ஆகவேதான் ருக்குன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஃபர்லு என்பதற்கு ருக்குன் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தப்படுவதற்கு காரணம் இதுதான். ஒரு வீட்டிற்கு தூணை போல ஒரு வணக்கத்திற்கு ஃபர்லு என்பது, ஆகவேதான் ருக்குன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இரண்டும் அவசியம் என்பதில் பிரச்சனையே கிடையாது. ருக்குனும் அவசியம்தான், ஷருத்தும் அவசியம்தான். ஆனால் ஷருத்து என்பது அந்த வணக்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, ருக்குன் என்பது அந்த வணக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சரி, அடுத்து வாங்க. இந்த ஹனபி மதுஹபிலே ஒரு தொழுகையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மூன்று வகைகளாக தரம் பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஹனபி மதுஹபிலே. ஒன்று ஃபுரூத், அது அர்கான், அர்கான் என்று சொல்லலாம், ஃபுரூத் என்று சொல்லலாம், அடுத்து ஒன்று தான். இரண்டாவது வாஜிபாத், மூன்றாவது அசுனன். இந்த மூன்று வகையாக தொழுகையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று ஃபர்லாக இருக்கும், அல்லது வாஜிபாக இருக்கும், அல்லது சுன்னத்தாக இருக்கும், மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். அப்ப என்னங்க ஃபர்லுன்னா என்ன, அதான் ருக்குன்னு சொன்னோம் அல்லவா, அதுனா என்னன்னு கேட்டா ஒரு வணக்கம் நிறைவேறுவதற்கு அது அவசியம், அதை செய்தால்தான் வணக்கம் கூடும், அதை விட்டுவிட்டால், அது மறந்து விட்டாலும் சரி, வேணுமென்றே விட்டாலும் சரி, அந்த வணக்கமே கூடாது, அதுதான் ஃபர்லுங்கிறது. வாஜிப்னா என்னங்க, அது கட்டாயம், அதை விட்டுவிட்டாலும் கூட தொழுகை கூடிவிடும், அவசியம்தான், அதை விட்டுவிட்டால் தொழுகை கூடும், ஆனால் சஜிதா சஹூ செய்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த நிலையில் இருக்கக்கூடியவைகளுக்கு வாஜிபாத் என்பார். அடுத்து சுனன், சுன்னத் என்றால் என்ன, அதை விட்டுவிட்டாலும் தொழுகை கூடி போய்விடும், அதை விட்டுவிட்டால் அதை சரி செய்வதற்கு சஜிதா செய்வோ என்பதெல்லாம் கிடையாது, அதுதான் சுன்னத் என்பது. இப்போது புரிந்து கொண்டு விட்டதா? அப்போ புரூலு, வாஜிபாத்து, சுனனு, இப்படி மூன்றாக தரம் பிரிக்கப்படுகிறது. சரி, ஷாஃபிஈ மதுஹபிலே இரண்டாக தரம் பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஃபுரூல், ரெண்டு சுனன், பருள்கள் சுன்னத்துகள். இந்த வாஜிபுங்கிறது ஷாஃபி மதுஹபில இல்லைங்க. ஏன்னு கேட்டால் இந்த வாஜிபு என்றாலும் பருள் என்றாலும் ஒரே மீனிங் தான் ஷாஃபி மதுஹபில். ரெண்டுக்கும் அவசியம் என்பது தான் பொருளாகும். தொழுகையின் பருள்கள் எத்தனை, தொழுகையின் வாஜிபுகள் எத்தனை என்ற அர்த்தம் ஒன்று தான் ஷாஃபி மதுஹபை பொறுத்த மட்டும். வாஜிப் வேற, பருள் வேறங்க கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வணக்கத்தில் மட்டும் வித்தியாசம் இருக்கிறது, அதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கம். அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் மட்டும் புரூதுகள் என்றும் வாஜிபாத்துகள் என்றும் தரம் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே இருக்குது ஹஜ்ஜில் மட்டும், ஹஜ்ஜில் பருள்ண்டா வேற, வாஜிப்ண்டா வேற. ஆனால் தொழுகை போன்ற வணக்கங்கள் எல்லாம் பருது என்றாலும் வாஜிப் என்றாலும் ஒரே மீனிங் தான், அவசியமானது அர்த்தம். அதனால் இரண்டு தான், புரூது சுன்னத்து. இந்த சுன்னத்து இரண்டு வகை உண்டு, ஒன்று அபஆல், இன்னொன்று ஹை ஆத். அபஆல் என்றால் என்ன, அந்த சுன்னத்துகளை விட்டுவிட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு சஜிதா சவு செய்ய வேண்டும், அதுதான் அபஆல் சுன்னத்துபாங்க. ஹை ஆத் சுன்னத், அபால் தான் அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. அபால் பால், பால் என்ற ஒருமை சொல்லுக்கு பன்மை சொல்லுத்தான் அபால்.
ஏன் இந்த சுன்னத்துக்கு அபால் என்று பெயரிடப்பட வேண்டும் என்றால், ஒரு அங்கத்தை போல, ஒரு உடலின் அங்கத்தை போல தொழுகையிலே இதுவும் ஒரு அங்கம் போன்றதுதான். அபால் இதுவும் தொழுகையிலே ஒரு பாகுதான், ஒரு பகுதி தான் என்கின்ற கருத்திலேதான் அபால் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது விட்டுவிட்டால் தொழுகை கூடும், ஆனால் குறைபாட்டோடு கூடும். அதை சரி செய்வதற்கு சஜிதா சஹூ செய்ய வேண்டும். ஹை ஆத் என்பது அலங்கார சுன்னத். ஹை ஆத்னா அலங்கார சுன்னத். அண்ணன் அதை செய்தால் நன்மை கிடைக்கும், அதை விட்டுவிட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு சஜிதா செய்வு என்பதெல்லாம் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ளும். இன்னொன்னு, அபால் சுன்னத் இருக்கிறது அல்லவா ஷாபி மதுஹபிலே, அதுவும் ஹனபி மதுஹபிலே வாஜிபாத் என்று இருக்கிறது அல்லவா, அதுவும் ஏறத்தாழ ஒரு சிலவற்றில் ஒன்றுபட்டிருக்கும், எல்லாவற்றிலும் அல்ல. ஹனபி மதுஹபிலே இருக்கக்கூடிய வாஜிபாத்துகள் எல்லாம் அபால் அப்படி வணங்கிவிடக் கூடாது. சில விஷயங்கள், உதாரணத்திற்கு நான்கு ரக்காத்து தொழுகை, முதலாவது அத்தஹையாத், அது அத்தஷஹுதுல் அவ்வல் என்று நாம் கூறுவோம். அது வாஜிப் ஹனபி மதுஹபிலே, அது சுன்னத்து அபால் ஷாபி மதுஹப். பார்த்தீங்களா, ஒரு செயல் தான். ஹனபி மதுபை சார்ந்த இமாம்கள் அதுக்கு வாஜிப்னு பேர் கொடுக்கிறாங்க, ஷாபி மதுபை சார்ந்த இமாம்கள் அபாது சுன்னத் என்று பேர் கொடுக்கிறாங்க. செயல் ஒண்ணுதான். பெரும்பாலும் ஒரு சில வணக்கங்களில் அப்படி இருக்கும், ரெண்டு ஒட்டும், அது வாஜிப்னு அவங்க சொல்லுவாங்க, இவங்க சுன்னத்தை அபாதுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கட்டும். இப்ப அதனால இந்த சுன்னத் என்பது ரெண்டு வகை, அபால் சுன்னத் ஹை ஆத் சுன்னத். அபால் சுன்னத் அப்படி இருந்தாக்கா அதை விட்டு விட்டால் சஜிதா செய்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். சஜாசம் செய்யாவிட்டாலும் தொழுகை கூடி போய்விடும். ஹையாத்துங்கிற அந்த சுன்னத்து விடுபட்டால் அதற்காக சஜிதா சஹூ என்பதெல்லாம் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அடுத்த விஷயம், இந்த தொழுகையினுடைய ருக்குன்கள் என்று படித்தோம் அல்லவா, அந்த தொழுகையினுடைய ருக்குன்கள் என்று வருகின்ற போது அதைத்தான் நம்ம பிரித்தோம், தரம் பிரித்தோம். ருக்குண்டா என்ன, வாஜிப்னா என்ன, சுன்னத்னா என்னன்னு தரம் பிரிச்சிட்டோம். இப்போ வாங்க, இப்போ தொழுகையின் பருள்கள் என்று நாம் தொடங்கும் போது நியத்து என்றும், அந்த நியத்து என்பது ஷாஃபிஐ மதுஹபில் பருள், ஹனபி மதுஹபில் ஷரத்து, தொழுகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அர்த்தம். அடுத்து ரெண்டாவதாக படிக்க போறோம்ல, அதற்கும் அப்படித்தான். அது என்ன, தக்பீரத்துல் இஹ்ராம். முதல் முதலாக தொழுகையினுடைய ஆரம்பத்திலே நாம் தக்பீர் கட்டுவோம் அல்லவா, அல்லாஹு அக்பர், அதற்கு பெயர் தான் தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது. இதை ஷர்த்து என்கிறார்கள் ஹனபி மதுஹபை சார்ந்த இமாம்கள், இல்லை இல்லை அது ருக்குனுதான் என்கிறார்கள் ஷாபி மதுஹபை சார்ந்த இமாம்கள். ஆக இருவரிடமும் அவசியம்தான் பெயர் கொடுப்பதில் கருத்து வேறுபாடு. ஷர்த்தா ருக்குனா அப்படின்னா என்ன அர்த்தம், ஷர்த்துன்றா தொழுகைக்கு வெளியே இருக்கக்கூடிய செயல் அர்த்தம், ருக்குன் என்றால் தொழுகைக்குள்ளேயே இருக்கக்கூடிய அர்த்தம். இதுலதான் கருத்து வேறுபாடு, தொழுகைக்கு வெளியே உள்ளதா தொழுகையில் இருக்கக்கூடியதா, இதுதான். ரெண்டு மதுபெய்த இமாம்களும் கட்டாயம் என்பதிலே யோகோபித்து தான், கட்டாயம் இருக்கணும்னா தொழுகை கூடாது, தக்பீரத்தில் ஏறாம இல்லையானால் தொழுகையே கூடாது. சரிங்க, அந்த முதல் தக்பீருக்கு தக்பீரத்துல் இஹ்ராம் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது, இஹ்ராம் என்றால் ஹராம் ஆக்குவது என்பது அதனுடைய பொருள் ஆகும். ஹராம் ஆக்குகின்ற தக்பீர் உண்மைதானே, ஆனால் தொழுகை ஆரம்பமாவதற்கு முன்பாக நாம் உண்ணலாம் பருகலாம், மார்க்கத்திலே ஆகுமானது. ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டிவிட்டால் உண்ணக்கூடாது பருகக்கூடாது. தொழுகைக்கு முன்பு ஹலாலாக இருந்ததை இப்பொழுது ஹராமாக்கி விட்டது. எது, தக்பீரத்துல் இஹ்ராம், அல்லாஹ் அக்பர் தான், அதான் ஹராமாக்குனுச்சு. ஆகவேதான் தக்பீரத்துல் இஹ்ராம். அது போன்று பாருங்கள், தொழுகைக்கு முன்பாக மற்றவர்களிடம் நாம் பேசலாம், ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லிவிட்டால் பிறகு யாரிடமும் பேசக்கூடாது. பேசுவதற்கு ஆகும் என்று இருந்ததை பேசுவது ஹராம் என்று ஆக்கியது எது, அல்லாஹு அக்பர் தான். ஆகவேதான் அதற்கு தக்பீரத்துல் இஹ்ராம், ஹராமாக்கும் தக்பீர் என்று பெயர் வைக்கப்பட்டது. அதே போன்று பாருங்கள், இந்த தொழுகைக்கு முன்பாக நாம் விரும்பிய திசைகளின் பக்கம் திரும்பலாம், ஆனால் அதே நேரத்திலே நாம் தொழுகையில் ஈடுபட்டு விட்டால் விரும்பிய திசையின் பக்கம் திரும்ப முடியாது, கிபிலா திசையை முன்னோக்கி மட்டும்தான் நாம் இருக்க வேண்டும். அப்ப விரும்பிய திசையிலே முன்னோக்கலாம், முன்னால் ஆகுமாதான் இருந்தது, ஆனால் அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டால் விரும்பிய திசையின் பக்கம் திரும்ப முடியாது, அது ஹராம் ஆகிவிட்டது. இப்படி ஹராம் ஆக்கினது எது, அல்லாஹ் அக்பர் தானே. ஆகவேதான் அதற்கு தக்பீரத்துல் இஹ்ராம், ஹராமாக்கும் தக்பீர் என்று
பேரிடப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜில் கூட அப்படித்தானே, எஹராமுக்கு நியத்து வச்சிடும்ல, அப்ப அந்த ட்ரெஸ்ஸுக்கு எஹராமுல ட்ரெஸ்ஸு, நியத்துக்கு எஹராமுடைய நியத்து, ஏன் அதுக்கு பேர் எஹராம் எஹராம் என்று பெயர் வைக்கப்பட்டது? ஹராம் ஆக்குதல் தான். அந்த ட்ரெஸ்ஸை அணிந்து நியத்து வைப்பதற்கு வைக்கிறாங்கல்ல, அதற்கு முன்பாக எதுவெல்லாம் கூடும் என்று இருந்ததோ அதுவெல்லாம் நியத்துக்கு பிறகு கூடாது என்று ஆகிவிட்டது. ஒருவர் எஹராம் நியத்து வைத்து விட்டால் தலைமுடி இறக்கக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, நறுமணம் உசக்கூடாது, ஆண்களார்ந்த தலையை மூடக்கூடாது, தம்பத்து உறவிலே ஈடுபடக்கூடாது, பெண்கள் முகத்தை மூடக்கூடாது. இந்த சட்டம் எல்லாம் இதுவெல்லாம் முன்பு சில கட்டங்களில் கூடும் என்று இருந்தது, நினைத்தது செய்யலாம், ஆனால் இப்பொழுது கூடாது என்று ஆகிவிட்டது. எது? அந்த நீயத். ஆகவேதான் அது எஹராம், ஹராமாக்குதல். அது போன்றுதான் இங்கேயும் தக்பீரத்துல் எஹராம். இது ஹனபி மதேபை சார்ந்த இமாம்கள் இந்த தக்பீரத்துல் எஹராமிற்கு தக்பீரத்துல் இஃப்திதாஹ் என்று பெயர் கொடுக்கிறார். அதே போன்று அத்தஹரீமா என்கின்ற பெயரையும் கொடுக்கிறாரு. அத்தஹரீமா, தஹரீமா கட்டிட்டாரு அப்படின்னா அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாரு அப்படின்னு அர்த்தம். தஹரீமா அப்படின்னு சொல்றாங்க ஹனபி மதேபில். இந்த ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றாங்க. தஹரீமா என்பது ஒண்ணு, தக்பீரத்துல் இஃப்திதாஹ் ஒண்ணு. இஃப்திதாஹ் என்ன? இஃப்தத்தஹ, ஆரம்பித்தான். இஃப்திதாஹ் ஆரம்பிக்குதல், தொழுகையை ஆரம்பித்தல். எது? அல்லாஹ் அக்பர் தானே. ஆகவே தக்பீரத்துல் இஃப்திதாஹ், தொழுகையை ஆரம்பிக்கும் தக்பீர். அது போல தஹரீமா, தஹரீமாங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹராமாக்கும் தக்பீர், அதன் அடிப்படையிலே தஹரீமா. இப்ப இந்த தஹரீமாங்கிறது தஹரீம்லேருந்து வந்ததுதான். தஹரீம் என்பது மஸ்தரு. இந்த தே எப்படி வந்துச்சு? ஏன்னா மஸ்தர்ல தா வந்துட்டா ஒரு தடவை என்பதை அறிவிக்கும். லர்பு என்றால் அடிக்குதல், அதே லர்பத்தன் என்றால் ஒரு தடவை. லரப்து ஜெய்தன் லர்பத்தன், ஒரு தடவை அடித்தேன். அந்த மஸ்தரில் தான் வந்தால் ஒரு தடவை மீனிங் வரும்ல. இப்போ இங்கே தஹரீம் என்பதில் தான் மஸ்தர், அதிலே தான் வந்திருக்கு. அப்போ தஹரீமா என்று சொல்கிறோம். அப்போ ஒரு தடவைங்கிற மீனிங்காக இங்கே கிடையாது. அதனால் மஸ்தரிலே தான் வந்து விட்டால் ஒரு தடவைங்கிற மீனிங் தான் எல்லா இடத்திலும் என்று நாம் கருதிவிடக்கூடாது. இங்கே அது ஒரு தடவைங்கிற மீனிங் எல்லாம் கிடையாது. வேறு எதற்காக? நீ தஹ்கீக்கில் இஸ்மியத்தி, இது தஹரீம் என்பது மஸ்தருடைய மீனிங் அல்ல, அது ஒரு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்கு வந்தது தான் அந்த தா. தாவு தயனீசி என்றும் சொல்லலாம், ஹாவு தயனீசி என்றும் சொல்லலாம், குண்டு தே அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆணி பெருமக்கள் தாவு தயனீசுமாங்க அல்லது ஹாவு தயனீசுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமா சொல்லலாம். மொன்னதுடைய தேன்றார். அப்ப இந்த மொன்னதுடையத்தே வந்தது தஹக்கைக்குள் இஸ்மியா, இது இங்கே பெயர் தான். அந்த தஹரீம்ங்கிற அந்த மஸ்தருடைய மீனிங் அல்ல இந்த காட்டுவதற்கு தான். அந்த தா வர்றது என்பது பல மீனிங்ல வருங்க பொதுவா. இப்போ உதாரணத்துக்கு தா வந்துட்டாலே முன்னத்து தான் நம்ம வழங்கிற வேணாம் என்று கேட்டா, இப்போ ஹலீஃபாங்கிறோம், முதலாவது ஹலீஃபா யாரு? அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹலீஃபா ஹலீஃபாங்கிற அங்கே தாவு தனிசே இருக்குது, முன்னதுடையத்தே இருக்குது. ஏன்? இவங்கள்லாம் ரிஜால்கள் தானாங்க, ஆண்கள் தானே. அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு ஹலீஃப் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன் ஹலீஃபாங்கிறீங்க? அப்போ உமர் ரலியல்லாஹு ஆண் தானே, அப்போ ஹலீஃப் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன் ஹலீஃபா? மொன்னதுடையத்தே அங்கே வந்துச்சு அண்டா. மொன்னதுடைய அடையாளம் என்பதால் அந்த தான் வரவில்லை. வேறு எதற்கு வந்தது? முபாலகா, முபாலகாவிற்காக வந்தது. அப்போ ஒரு தான் வர்றதுங்கிறது பல காரணங்கள், மொன்னதுக்காம் வரலாம், முபாலகா அப்படிங்கிற அந்த மீனிங், அதிகம் அப்படிங்கிற அந்த மீனிங். இப்போ அந்த ஹிலாஃபத்தில் ரொம்ப அதமாக கசரத்தாக இருக்குது, பவர்ஃபுல் மிக்கதாக இருக்கிறது அந்த ஹிலாஃபத் என்பதை காட்டுவதற்கு தான் ஹலீஃபா. அதே போல் இன்னொன்று தெரியுமா, ஒரு அதத்து வர்றாங்க, நம்ம என்ன செய்வோம்? மௌலானா, மௌலவி, அல்லாமா அப்படின்னு சொல்லுவோம்ல. அல்லாமா இறைவனுக்கு சொல்லும்போது அல்லாம் அப்படின்றோம், ஆனால் நம்ம மனிதர்கள் சொல்லும் பொழுது பேரறிஞர்களுக்கு அல்லாமாங்கிறோம். அங்கே என்ன வருது? முன்ன சொல்லியத்தே தான் இருக்குது, தாவு தனியாக தான் இருக்குது. அது ஆணை பார்த்து எப்படி அல்லாமான்னு சொல்லலாம்? பெண்ணுக்கு அல்லாமா ரைட்டு, ஒரு ஆணுக்கு எப்படி சொல்கிறது? அந்த தா அல்லாமாவில் இருக்கக்கூடிய அந்த குண்டு தே இருக்குது தாவு தனியேசு. நம்மெல்லாம் தாவு தனியேசுமோ, பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்குறாங்கிறனால நம்ம குண்டு தேன்னு சொல்லி அவங்க வழங்குறதுக்காக வேண்டி. சரி,
இப்ப அது முன்னசுங்கிற அடையாளத்திற்காக வரவில்லை, முபாலகா அப்படிங்கறதுதான். அந்த கல்வி ஞானம் அதிகம் இவரிடம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது அந்த முபாலகா. சரி, அதற்கு ஏன் இதை நான் சொல்ல வந்தேன் என்றால், அந்த தாவு தானீஸ் இருக்கிறது பல மீனிங்க்கு வரும், முபாலகா வந்துல அந்த மாதிரிதான். இது தஹ்ரீக்கில் இஸ்மியா, ஆகவே தஹரீமா. அந்த முதல் தக்பீருக்கு அனபி மதுஹபிலி தஹரீமா என்கிற பெயரை கொடுப்பார்கள். சரி, இந்த தக்பீரத்துல் இஹ்ராமுடைய நோக்கம் என்ன? தொழுகையில போய் நின்றுட்டா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர் தானே. ஏன் இது வைக்கப்பட்டதுதான்? அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதுதான். இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் நின்று விட்டால் இறைவனை தவிர உள்ள உலகம், உலகத்தில் இருப்பவைகள் எல்லாமே என்னை பொறுத்த மட்டில் அற்பமானவைகள், எல்லாமே சிறுமைகள் தான். என்னை பொறுத்த மட்டில் உலகம், உலகத்தில் இருப்பவை எல்லாமே அற்பமானவை. அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு பெரியவன், உயர்ந்தவன், அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்காக, அந்த தத்துவத்தை அங்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தக்பீருடைய அமைப்பின் நோக்கம் ஹிக்மத் என்பதை நாம். சரி, இப்போ இந்த தக்பீர் தக்பீரத்தில் ஏறான் அவசியம் தானே? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஷருத்து ருக்குனு இதில் தான் கருத்து வேறுபாடு, ஆனால் கட்டாயம்ங்கிறது தான். அப்போ கட்டாயம் என்று என் வந்தது, ஒரு ஆள் அல்லாஹ் அக்பர் சொல்லலை தொழுகை ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுக்கிறேங்க, தொழுகை கூடுமா? கூடாது. ஏன்? அது கட்டாயம். அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், இறைவன் குர்ஆனிலே சொன்னான், இதை பாருங்க, உங்கள் இறைவனை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள், அதாவது அல்லாஹ் அக்பர் கூடுங்கள் என்றுதான் அர்த்தம். சரி, இது இந்த வசனத்துடைய நோக்கம் முஃபஸ்ஸிர்கள் சொல்லி தருகிறார்கள், இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், தக்பீரத்துல் இஹ்ராம் அதுதான் இங்கே நோக்கம், இந்த வசனத்துடைய நோக்கம். அது மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிஃதாஹு ஸலாத்தி அல் வுது வ தஹ்ரீமுஹா அத் தக்பீர் வ தஹ்லீலுஹா அத் தஸ்லீம். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஃதாஹு ஸலாத் அல் வுது, தொழுகையின் திறவுகோல் வுது செய்வதாகும். ஓ தஹரீமுஹா தக்பீர், தொழுகையில் ஹராமாக்கக்கூடியது தக்பீர் ஆகும். ஓ தஹலீலுஹா தஸ்லீம், தொழுகையை ஹலாலாக்கக்கூடியது சலாம் கொடுப்பதாகும். அத்தஸ்லீம் அப்படின்னா என்ன? அல்லாஹுக்குன்னு சொல்லிட்டா எல்லாமே ஹராம் ஆயிருது இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உண்ணுவது, பருகுவது, பேசுவது, விரும்பிய திசை மக்கள் திரும்புவது, இதுவெல்லாம் ஹராம் ஆயிருது. அந்த ஹராம் ஆக்குவது எது? அத்தகபீர். இதைத்தான் அப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹரீமுஹா, அந்த தொழுகையிலே ஹராம் ஆக்கக்கூடியது அத்தகபீர், தக்பீர் ஆகும். சரி, சலாம் கொடுத்துட்டாலும் வச்சுக்கிறங்களேன், இப்ப அவர் சாப்பிடலாம், குடிக்கலாம், நாலு பேர்கிட்ட பேசலாம், எல்லாம் கூடும். இப்படி ஹலால் ஆக்கியது எது? அந்த சலாம் கொடுப்பதுதான், தஹலீலுஹா அத்தஸ்லீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூதாவுது பதிவு செய்யப்பட்டது. இப்போ இது இந்த ஹதீஸும் கூட தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது, அதாவது தக்பீர் தஹரீமா என்பது அவசியம் என்பதை காட்டுகிறது. சரிங்க, இப்போ ஷாபி மதபில் ருக்குனுங்கிறாங்கல்ல, ஹனபி மதபில் தான் ஷருத்து. அப்போ ரெண்டு பேரும் அவங்களுடைய கருத்தை வைப்பதற்கு ஆதாரம் இருக்கணும் அல்லவா? சும்மா சொல்ல மாட்டாங்கல்ல, இல்லை இப்போ தக்பீரத்துல் இஹ்ராம் ருக்குன் என்று ஷாபி மதபத்தை அவங்களுக்கு கூறுகிறார்கள் என்றால் சும்மாவா சொல்லி விடுவார்கள்? அதுக்குண்ட ஆதாரங்கள் அடிப்படையிலே தான். அதே போல அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் ஷருத்து என்ற ஹனபி மதபை சார்ந்த இமாம்கள் சொன்னார்களே, சும்மாவா சொல்லிவிடப் போகிறார்கள்? இல்லை இல்லை, ஆய்வு செய்து தகுந்த ஆதாரங்களோடு தான் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த இரண்டு இமாம்களுடைய ஆதாரங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். தக்பீரத்துல் இஹ்ராம் ருக்குன் என்பதற்கு என்ன ஆதாரம், தக்பீரத்து இஹ்ராம் ஷருத்து என்பதற்கு என்ன ஆதாரம், அதையே நாம் பார்க்கலாம். இப்ப ஷாபி இமாம் கூறுகிறார்கள், தக்பீரத்துல் இஹ்ராம் அது ருக்குன் தான். ருக்குன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், ருக்குன்னா என்ன அர்த்தம்? தொழுகைக்குள்ளேயே இருக்கக்கூடிய வணக்கம்னு அர்த்தம். ஷருத்துன்னா தொழுகைக்கு வெளியிலே, தொழுகைக்கு முன்பாக செய்யக்கூடிய வணக்கம்னு அர்த்தம். நான் சொல்லிவிட்டேன் அது முன்னாலேயே, இப்ப மறுபடியும் நினைவுட்டேன். அப்ப இது ருக்குன்னு தான்ங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகையிலே இருக்கக்கூடியதுதான், தொழுகைக்கு வெளியே உள்ளதல்ல, தொழுகைக்கு முன்பாக செய்யக்கூடியது அப்படியெல்லாம் கிடையாது, தொழுகையிலே இருக்கக்கூடியதுதான் இது. ஏன்னு கேட்டா அதற்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள் ஷாபி மாமா. என்ன ஆதாரம்? ஒரு ஹதீஸ், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஆவியத் இப்னு அல் ஹகம் அஸ்-ஸுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க,
நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னால் தொழுதுகிட்டே இருந்தேன் இங்கே மஸ்ஜித் நபவியில். அப்போ அந்த தோழர் வந்து இஸ்லாத்திற்கு வந்து ஆரம்ப கட்டம் நான் தொழுதுகிட்டு இருந்தேன். அப்பொழுது தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொழுகையிலே நின்று கொண்டிருந்த அந்த மோமும்களில் ஒருவர் தும்மிட்டாங்க. தும்மனா என்ன சட்டம் நமக்கெல்லாம் தெரியும். தும்மன ஒரு அலமதுல்லா சொல்றேன்னு அது பக்கத்தில் உள்ளவங்க எரஹமும் கட்டலாமாங்க, அது தெரியும் தானே. அந்த தோழர் என்ன செஞ்சாங்க, யார் இந்த முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க ஒரு தோழர் தும்மன உடனே நான் எரஹமும் கட்டலான்ட்டேன். ஏன்னா தொழுகைக்கு வெளியில் அப்படித்தானே சொல்லுவோம், அதன் அடிப்படையிலேயே தொழுகையிலையும் சொல்லிட்டாங்க. இப்போ மற்ற தோழர்கள் எல்லாம் என்னை பார்க்கிறார்கள். இப்பொழுது நான் கேட்டேன் அந்த தோழரை பார்த்து, மாஷானுக்கும் தந்தூர் உனையிலேயே ஏன் நீங்க எல்லாம் என்ன பாக்குறீங்க என்று நான் கேட்டேன். இப்பொழுது அந்த தோழர்கள் எல்லாம் தங்களுடைய கைகளால் தொடையை அடித்தார்கள். அப்படிதான் புரிந்து கொண்டேன், நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் அறிவிக்கிறார் என்று புரிந்து கொண்டு விட்டேன். நான் மௌனமும் ஆகிவிட்டேன். தொழுகை முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள், எனக்கு விவரத்தை சொல்லி கொடுத்தார்கள். அவர்களை விடவும் சிறந்த ஒரு ஆசிரியரை அதற்கு முன்பும் பார்த்ததில்லை, அது இதற்கு பிறகும் நான் பார்த்ததில்லை, இந்த நிகழ்வுக்கு பிறகும் நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆசிரியர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அவங்க சொல்றாங்க பாருங்க, அபி ஹுவா உம்மி, என்னை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும். மா ரஐத்து முஅல்லிமன், எந்த ஒரு ஆசிரியரையும் நான் பார்க்கவில்லை. கபிலஹு, முன்னாலும் பார்க்கவில்லை. வலா பாதஹு, பின்பும் நான் பார்க்கவில்லை. அஹசன தாலிமன், அழகிய முறையிலே கற்றுக் கொடுக்கிற ஒரு சிறந்த ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. மின்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும். ஏன் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்களே, என்னை பேசவில்லை, ஏசவில்லை, அடிக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை, எனக்கு ஒரு அறிவுரையை தந்தார்கள். அந்த அறிவுரை என்ன, இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன், கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த அறிவுரை சொன்னாங்கல்ல, இதுதான் இப்ப நமக்கு சப்ஜெக்ட், அதுக்காக சொல்ல வர்றேன். அந்த அறிவுரை என்ன தெரியுமா, என்னிடம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னஹா திஹ்ஸலா, இந்த தொழுகை, லா யஸ்லுஹு ஃபீஹா ஷையுன், நிச்சயமாக இந்த தொழுகையிலே எதுவுமே கூடாது. மின் கலாம் இன்னாஸ், மக்களுடைய பேச்சு எதுவுமே கூடாது. என்னமாக தஸ்பி, தஸ்பீஹ இருக்க வேண்டும். ஒ தக்பீர், தக்பீர் இருக்க வேண்டும். வக்ராத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது இருக்க வேண்டும். முஸ்லிமே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படின்னா என்ன, இதுதான் இருக்கணும், பேசக்கூடாது. ஏன்னா அந்த தோழர் பேசத்தானே செஞ்சாங்க, இரஹமும் கல்லாங்கிறதே பேசுறது தானே. துவாவா இருக்கலாம், துவாவா இருந்தாலும் அந்த காயிபா சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. எரஹம் ஹுல்லா, எரஹமு ஹுல்லா, அப்படிவங்க ரஃப வச்ச வாசிங்க, எரஹமு ஹுல்லா அப்படின்றாக்கா இது காயிபு, அவருக்கு எல்லாம் ரொம்ப செய்வானாக, தொழிலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அப்படி துவா செய்யலாம். இங்க இவங்க சொன்ன எப்படி, எரஹமு கல்லாங்கிறாங்க, அது ஹிதாபு, அல்லாஹ் உங்களுக்கு ரஹம செய்வானாக, அப்படி இந்த ஹிதாபு வச்சு முகாத்தப அடிப்படையில பேசலாம், அது கூடாது. மற்றவர் பேசியதாக ஆகிவிடும், கலாம் உன்னாஸ் வந்துவிடும், தொழுகை கூடாமல் போய்விடும். அவன் நம்பி செல்லலாசு சொல்றாங்க, அதனால பேசக்கூடாது. வேற தக்பீர் இருக்கலாம், தஸ்பீர் இருக்கலாம், கலாத்து குர்ஆன் இருக்கலாம். இந்த ஷாபிமாம் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு தொழுகை என்பது எதுங்கிறாங்க, தஸ்பீஹ் என்கிறார்கள், தக்பீரத்துல் இஹ்ராம் என்கிறார்கள், கலாத்துல் குர்ஆன் என்கிறார்கள், தொழுகையே அதுதான் என்கிறார்கள். தொழுகை என்பது இதுதான், தக்பீரத்து இஹ்ராம் தான் தொழுகை, கலாத்துல் குர்ஆன் தான் தொழுகை என்கிறார்கள் அல்லவா. அப்படி என்று இருக்கும்போது தொழுகையிலே தான் இருக்கிறது, தொழுகைக்கு வெளியிலே எங்க இருக்கு, தொழுகைக்கு முன்பாக எங்க இருக்கவே, இது ருக்குன் என்று தான் கூற வேண்டும். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே சொல்லி காட்டுகிறார். அடுத்து இன்னொரு ஒரு அழகான ஒரு காரணத்தை சொல்றாங்க ஷாபிமா அவர், எங்க இதை நீங்க எப்படி ஷருத்துங்க, ருக்குன் தாங்க சொல்லணும். ஏன்னு கேட்டா, மற்ற ருக்குன்களுக்கு என்ன ஷருத்தோ அவைகளெல்லாம் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கும் ஷருத்து. அப்படிங்கும் போது இதே ஷருத்துன்னு சொல்ல முடியாது, ஃபர்ள் தான் சொல்லி ஆகணும். உதாரணத்துக்கு ஒருவர் ருக்கு செய்கிறார், சஜ்தா செய்கிறார்,
அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். இவரெல்லாம் தொழுகையினுடைய பருதை நிறைவேற்றுகிறார். இதற்கு என்ன ஷருத்து? ருக்குவ செய்ய, கியாமலே நிற்க, அல்லது சஜிதா செய்ய, இதற்கெல்லாம் என்ன ஷருத்துகள்? சத்துருள் அவுரத்து வேண்டும், உடையை மறைத்திரு உடலை மறைத்திருக்க வேண்டும், இஸ்திக்பாலுல் கிபிலா வேண்டும், சரிதானே? இவைகளுக்கெல்லாம் உது வேண்டும். உது இல்லாமல் கூடுமா? சஜிதா உது இல்லாமல் கூடாது. இஸ்திக்பால் கிபிலா இல்லாம கூடுமா? கூடாது. சத்துருள் அவுரத்து இல்லாம கூடுமா? கூடாது. ருக்குஉ சுஜூத் எல்லாம் அப்படித்தாங்க. தக்பீரத் இஹ்ராம் ஷாபி மதபு அனுமதி, எல்லா மதபுலையும் சட்டம் இதுதான். ஒலி இல்லாமல் அல்லாஹ் அக்பர் ஒரு தக்பீர் கட்டினார், கூடுமா என்றால் கூடாது. ஷாஃபி அனுபவம் எல்லாம் தெரியும். அது போல கிபிலா திசை விட்டு விட்டு கிழக்கு திசையில முன்னோக்கிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் தஹ்ரீமா கட்டிவிட்டு பிறகு கிபிலா திசை போல திரும்பிக்கிட்டான்னு வச்சுக்கிறேங்க. கிழக்கு திசையை நோக்கி தான் அல்லாஹ் அக்பர் சொன்னார் தக்பீர் இஹ்ராம். கட்டு முடிஞ்சோடனே திரும்பிக்கிட்டாரு. கிபிலா திசை கூடுமா? எந்த இமாமலும் கூடாது, ஹனபி மதபிலும் கூடாது. இதைத்தான் ஷாபிமாம் கூறுகிறார். தொழுகையினுடைய மற்ற பருள்களுக்கு எதுவெல்லாம் ஷருத்தோ அதுவெல்லாம் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கும் ஷருத்து தானே. அப்படின்னு சொன்னா தக்பீர் இஹ்ராம் ருக்குனாகத்தானே இருக்க முடியும். அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த தக்பீரத்து இஹ்ராமும் ஷருத்து என்று சொன்னா ஷருத்து தான், ருக்குன் அல்லன்னா இதுவெல்லாம் தேவையில்லையே, அதுவே ஒரு ஷருத்துன்னு வச்சுக்கிறேங்க. தக்பீரத்து இஹ்ராம் ஒரு ஷருத்து அப்படின்னு வச்சுக்கிறேங்களேன். அதற்கு வந்து இஸ்துக்குபலா குபலா வேண்டும் சொல்ல தேவையில்லையே, அதற்கு உதவு செய்திருக்க வேண்டும் சொல்ல தேவையில்லையே, சத்துரவுதம் மறைக்கப்பட்டிருக்கணும் தேவையில்லையே. தொழுகைக்கு வெளியிலே தான் இருக்குது ஷருத்து என்றாலே, தொழுகைக்கு வெளியிலே தான் இருக்கிறது. தொழுகை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, தொழுகையிலே தானே இதுவெல்லாம் ஷருத்து. அப்போ இந்த தக்பீரத் இஹ்ராமுக்கு இதுவெல்லாம் தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஹனீமது பேச்சார்ந்த இமாம்களும் கூட அப்படி சொல்வதில்லை. ஆகவே தான் அந்த சட்டத்தை எடுக்கிறார். இதுவெல்லாம் ஷருத்து என்று சொல்கிறோமே தக்பீரத்து இஹ்ராமுக்கு, அப்படின்னா ருக்குன் என்பதைத்தானே காட்டுகிறது. அது ஷருத்து என்றால் இதுவெல்லாம் தேவையில்லையே என்கிறார். அடுத்து இன்னொரு ஒரு சட்டத்தையும் கொண்டு வர்றாங்க ஷாபி மாவத்து. என்ன தெரியுமா? பொதுவா ஷருத்துங்கிறது ஒரு நோக்கத்துல அந்த ஷருத்தை செய்யும் பொழுது அந்த ஷருத்தை செய்ததற்கு பிறகு வேறு ஒன்றை மாற்றிக்கொள்ளலாம். ஆனா தக்பீரத்து இஹ்ராமுக்கு அது முடியாதங்க அப்படிங்கிறாங்க. என்னது? ஒரு ஒது செய்கிறார். எதுக்கு? தொகர் ஃபர்து தொழுகை அதாவா தொழுகை ஒது செய்கிறார். தொழுது அந்த ஒது செய்து முடித்தவுடன் நினைக்கிறாரு லொஹர் அதா பிறகு தொழுவோம், ஃபர்ஸ்ட் சுபுடைய கலாவை தொழுவோம் அப்படின்னு இப்ப மாத்துறாரு. ஆனா ஒது செய்து எதற்கு? லொஹருடைய ஃபர்து தொழில் நிறைவேற்றத்தான் ஒது செய்தார். ஒதுவிற்கு பிறகு மாற்றுகிறார் எண்ணத்தை. நாம் சுபுடைய கலா தொழுகை நிறைவேற்றுவோம் என்று கூடுமா? கூடும். இப்போ நாம் சொல்ல முடியாது அது எப்படி, அவர் லொஹர் தொழுகைக்கு தானே உதவி செஞ்சாரு, ஆனால் லொஹரைத்தான் தொழுவோம்னு சட்டம் கிடையாது, சாப்பிடையும் கிடையாது, அனுமதி. ஒரு எண்ணத்தில் உதவி செய்து விட்டு பிற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம், அவர் விரும்பிய தொழுகை தொழுவலாம். அதே போன்றுதான் சத்துருள் அவுரத், உடலை மறைக்கிறார். லொஹரை தொழுவ வேண்டும் என்பதற்குத்தான் அவர் அவுரத்தை மறைத்தார். பிறகு நினைக்கிறார் லொஹரை பிறகு தொழுது கொள்வோம், நாம் இப்பொழுது சுப ஃபர்து தொழில் தொகுக்கொள்ளலாம் நினைக்கிறார். கூடுமா? கூடும். இவர் எந்த தொழுகைக்காக சத்துள் அவுரத்தை செய்தார் அது தேவையில்லை. அவர் சத்துள் அவுரத்தை மறைக்கும் போது ஒரு எண்ணம், இப்பொழுது தொழுவதை வேற ஒரு தொழுகை தொழுகிறார், கூடும். அப்படிதான் இஸ்துக்பால் கிபிலா, கிபிலாவை முன்னோக்கியோட நின்றாரு. ஏன் நிற்கிறாரு? லொஹர் தொழுகைய நம்ம அதாவா தொழுவலாம்னா வந்து நின்றாரு. நின்ற பிறகு இப்ப நினைக்கிறாரு இப்போ லொஹரை நம்ம அடுத்து தொழுவோம், ஃபர்ஸ்ட் சுப கலா தொழுத்துறோம் நினைச்சுக்கிட்டு இப்ப சுபுடைய தொழில் ஃபர்து தொழில் கலாச்சு வந்து தம்பீர் கட்டியா வச்சுக்கிறேங்க. கூடுமா? கூடும். இப்போ ஒன்றை செய்வதற்காக நியத்து வைத்துக் கொண்டு இந்த ஷரத்துகளை எல்லாம் செய்கிறார். ஷரத்துகளை செய்ததற்கு பிறகு வேற ஒரு அமலை செய்வது கூடும். ஆனால் தக்பீரத்தில் இஹ்ராமிற்கு அது கூடாதே சாமி கூறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஷரத்து என்று சொல்ல முடியாது, மற்ற ஷரத்து மாதிரி இது இல்லை. ஏன் இப்ப தக்பீரத்து இஹ்ராம் கட்டும் பொழுது லொஹருடைய ஃபர்து தொழுகைக்கு தான் இந்த கட்டுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறது தான் அல்லாஹ் உபர்ந்தாரு. பிறகு இல்லை இல்லை நம்ம இது அசர் கலாபா மாத்திக்கிறோம் நினைக்கிறாரு. இப்ப மாத்துறாரு. கூடுமா? கூடாது. அனுப்பி மதபிலும் கூடாது. சாமியம் கூறுகிறாரு தக்பீரத்து இஹ்ராம் கட்டினாக்கா வேறொரு வணக்கத்தை மாற்ற முடியுதா? முடியலை இல்லை. ஆனா மற்ற ஷருத்துகளுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை செய்வதற்காக அந்த ஷருத்துகளை செய்தும் பிறகு மாற்றிக்கொள்கிறோம், கூடும். ஆகவே தக்பீரத்து இஹ்ராம் என்பது ஷருத்தல்ல, அது ருக்குனுதான் என்கிறார். சரி, இது ஹனஃபி மதுபை சார்ந்த இமாம்கள்
அது வந்து ஷருத்து தான் என்பதற்கு அவர்கள் ஆதாரத்தை கொண்டு வருகிறார். ஆனா இமாம்கள் எல்லாம் சரியான கல்வியின் அடிப்படையிலேயே, ஞானத்தின் அடிப்படையிலேயே, ஆய்வின் அடிப்படையிலே அதற்கண்டி நேரங்கள் சொல்றாங்க. அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது ஷருத், அதாவது தொழுகைக்கு முன்பாக செய்யக்கூடியது, தொழுகையிலேயே அல்ல என்று தானே சும்மா சொல்லுவாங்களா? அதை பாருங்க, எல்லாம் ஆதாரம் தான், எல்லாம் குர்ஆன் தான் ஆதாரம், அதே தான் ஆதாரம். அதான் நான் ஏற்கனவே சொன்னது, மதுஹபி பின்பற்றுகிறோம் என்று நாம் கூறுவோம், ஆனால் யதார்த்தத்தில் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுவோம். இங்க பாருங்க, ஹனபி இமாம் வந்து பேர் கொடுக்கு, இங்க வந்து பேர் கொடுக்கறதுல தான் இந்த வித்தியாசம் எல்லாம். அது பாருங்க என்ன தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வதக்கரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. உங்களுக்கு பிரபல்யமான ஆயத்து தான் இது, உங்களுக்கு எல்லோருக்கும் மனப்பாடமா இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம், தன்னுடைய ரப்பின் பெயரை திக்ரு செய்தார், ஃபஸல்லா தொழுதார். அப்போ தன்னுடைய ரப்பின் பெயரை கூறினார், அதான் அல்லாஹ் அக்பர்ங்கிறது, ஃபஸல்லா தொழுதார். இங்க பாருங்க, வதக்கரஸ்ம ரப்பிஹி, அதுதான் அல்லாஹ் அக்பர், தக்பீரத்துல் இஹ்ராம், ஃபஸல்லா தொழுதார், அது சலாத்து. ரெண்டும் வேற வேற தானுங்க, இடையில வந்துருச்ச, இடையில ஃபா வந்திருக்கிறது, ஃபா வந்து அத்துஃபு, அந்த அத்துஃபுக்கு முன்னால உள்ளதுக்கு மஅத்துஃப் அலைஹி என்று சொல்வார்கள், அத வதக்கரஸ்ம ரப்பிஹி, அது மஅத்துஃப் அலைஹி. அதே போல இந்த ஃபாவுக்கு பின்னால் கூட சொல்லாங்கிறது மஅத்துஃபு. இப்போ புரிஞ்சுக்கிறீச்சா, வாவு அத்துப்படியா எடுத்து, அல்ல ஃபா வாவா இருக்கலாம், ஃபாவா இருக்கலாம், இங்க ஃபா வந்திருக்கு, சும்மா வாவும் இருக்கலாம், இந்த மூணு அத்துப்புடைய எழுத்து தானே. இந்த அத்துப்புடைய எழுத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியதுக்கு மஅத்துஃப் அலைஹின்னு பேரு, அத்துப்புடைய எழுத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு மஅத்தூஃப் என்று பேரு. சரி, இந்த முன்னால உள்ளதும் பின்னால உள்ளதும், அதாவது மஅத்தூஃப் அலைஹியும் மஅத்தூஃபும் ஒன்று கொண்டு வெவ்வேறாக இருக்க வேண்டும். காரணம், அல் அத்துஃபு யத்லுபுல் முகாயரா பைன் அல் மஅத்தூஃபி வல் மஅத்தூஃப் அலைஹி. அத்துஃபு என்பது மஅத்தூஃபு மஅத்தூஃப் அலைஹிக்கு மத்தியில முகாயராவை தேடும், இது வேறு அது வேறு என்கின்ற மீனிங்கை கொடுக்கும், ரெண்டும் ஒண்ணுங்கிற அர்த்தம் வராது. ஏன் அத்துப்புல கொடுத்துட்டோம், ஒரு பொருளையே, ஒரு பொருளை அதே பொருளிலேயே அத்துப்பு செய்ய முடியுமா? நான் கேட்கறேன், முடியாதுல. இப்ப பாருங்க, ஹனபி மாம் சொல்றாங்க, எங்க முன்னாள் வதக்கரசன் தக்பீரத்து இஹ்ராம், இப்ப சொல்லா அப்படிங்கிறது சலாத்து, தக்பீரத்துல் இஹ்ராம் சலாத்து தான் சொன்னா எப்படி இங்க பா அத்துப்பா வந்திருக்கும்? அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார், தொழுதார். அப்படியானால் தொழுகை என்பது வேறு, அவர் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பிறகுதான் தொழுகையே ஆரம்பம், ஃபா வந்து விடுகிறது, தக்பீரத்துல் இஹ்ராம் பிறகுதான் தொழுகை. எனவே இது ஷருத்து தான் சொல்லணும். உலமா பெருமக்களே, அப்போ ஹனபி மதிபேச்சாதிகள் கூறுகிறார்கள், முதலாவது தக்பீரத்துல் இஹ்ராம், அடுத்து தொழுகை. ஆகவே இது ஷருத்து தான், தொழுகையில் உள்ளதல்ல. காரணம், இதற்கு பிறகுதான் சொல்லா சொலாத்து தொழுதார் என்று வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஃபா வந்து ஹருஃபுல் அத்துஃபு, அது எத்துலுபுல் முகாயரா பைனல் மஅத்துஃப் வல் மஅத்துஃப் அலைஹி. ஆகவே இதை நீங்க அந்த தக்பீரத்து இஹ்ராம் என்பதை தொழுகையிலேயே இருக்கக்கூடிய ருக்ன் என்று சொல்லக்கூடாது, அது வந்து ஷருத்து அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு. அடுத்து இன்னொரு ஹதீஸையும் ஆதாரமாக கொண்டு வர்றாங்க, ஹனபிமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய ஹதீஸ் தான் அது, மிஃப்தாஹு ஸலாத் அல் வுது வ தஹ்ரீமுஹா அத் தக்பீர் வ தஹ்லீலுஹா அத் தஸ்லீம். அபூதாவுலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை சொன்னோம் அல்லவா, அதிலே பாருங்கள், தஹ்ரீமுஹா அத் தக்பீர். தஹ்ரீமுஹா ஹா லமீர் யஊது இலா ஸலாத், அப்ப தஹ்ரீமு ஸலாத் அத் தக்பீர், தொழுகையை ஹராமாக்குவது தக்பீர். இங்க தக்பீரத்துல் இஹ்ராம் இருக்குது, அது ருக்ன் என்றால் ஒரு ஷை அந்த நஃப்ஸு ஷையின் பக்கமே இலாபத்துன்னு வந்துடும், ஒரு ஷை இன்னொரு ஷையின் பக்கம் இலாபம் செய்யப்படும், ஒரு ஷை அதே நஃப்ஸு ஷை அதே பொருள் பக்கமே இலாபம் செய்யப்படுமா? இல்லை இல்லை. இப்ப தஹ்ரீம், தஹ்ரீம் என்பதும் சொலாத்து என்றால் தஹ்ரீம்ங்கிற சொல் எப்படி சொலாத் என்ற அந்த சொல்லின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்டிருக்கும்? தஹ்ரீமுஹா, தஹ்ரீம் என்பது முலாஃபு, ஹா சலாத்து, ஹாங்கிற தஹ்ரீம் என்பது தக்பீரத்துல் இஹ்ராம். அது
இலாவு செய்யப்படுகிறது சொலாத்தின் பக்கமே. அந்த தக்பீரத்துல் இஹ்ராமே சொலாத் என்றிருந்தால் ஒரு ஷை அதே நஃப்ஸு ஷையின் பக்கமே இலாவு செய்யப்படுகிறது என்றளவா வருகிறது? அப்படி இருக்காது. ஒன்று இன்னொன்றின் பக்கம் இலாவு செய்யப்படும். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், தக்பீரத்து இஹ்ராம் என்பது தொழுகையில் உள்ளதல்ல, தொழுகைக்கு முன்பு செய்யப்படக்கூடியதுதான் என்று இந்த ஹதீஸையும் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் கயாஸ் அடிப்படையில் கொண்டு வர்றாங்க, இஜ்திஹாத் அடிப்படையில். என்ன தெரியுமா, பொதுவாக ருக்குன் என்று சொல்கிறோம் அல்லவா, பருதுகள் என்று, அது ஒவ்வொரு ரக்அத்திலும் திரும்ப திரும்ப வரும், அதுதான் ருக்குன் என்பது. ஆனால் தக்பீரத்துல் இஹ்ராம் திரும்ப திரும்ப வராது, ஆரம்பத்தில் சொன்னதோடு சரி முடிந்து போய்விட்டது. உதாரணத்துக்கு ருக்கு செய்கிறோம், அது ருக்குன் என்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் திரும்ப திரும்ப வருகிறது. சஜிதா செய்கிறோம், அது ருக்குன் என்கிறோம். அது ஒவ்வொரு தொழுகையிலும் மடங்கி மடங்கி வருகிறது. கையாம் நிற்பது ஃபர்லு என்கிறோம், அது திரும்ப திரும்ப ஒவ்வொரு ரக்காத்திலும் வருகிறது. ஆகவே ருக்குன், ருக்குன் என்றால் ஒவ்வொரு ரக்காத்திலும் திரும்ப திரும்ப வர வேண்டும். ஆனால் இங்கே தக்பீரத்து இஹ்ராம் இருக்கிறதே ஒவ்வொரு ரக்அத்திலும் வந்து கொண்டா இருக்கிறது, இல்லையே ஆரம்பத்தில் மட்டும்தானே. ஆகவே இதை ஷர்த்து என்று தான் சொல்ல வேண்டும், ருக்குன் என்று சொல்ல முடியாது. ருக்குனா இருந்தால் திரும்ப திரும்ப வர வேண்டும் ஒவ்வொரு ரக்அத்திலும், அப்படி வருவதில்லை. ஆகவே இது ருக்குன் அல்ல, ஷர்த் என்கிறார்கள். ஆக இது கட்டாயம்தான், அப்பொழுதுதான் தொழுகை கூடும், அது இத்திஃபாக். ஆனால் இதற்கு எப்படி பெயர் சூட்டுவது, ஷரத்து என்றா அல்லது ருக்குன் என்றா? இந்த இருவருமே அனவி மதப் ஷாபி மதப் இரண்டு மதபை சார்ந்தவர்களுமே அவர்களுடைய கூற்றுக்கு தகுந்த ஆதாரங்களை கொண்டு வருகிறார்கள். அனபி இமாம் கூறுகிறார்கள் தக்பீரத்தில் இஹ்ராம் ஷரத், அதற்கு ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ். அதே போன்று ஷாபி இமாம் கூறுகிறார்கள் அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது ருக்குன், அதற்கும் ஹதீஸ் ஆதாரம், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட அந்த ஹஜ் ஆதாரம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், இமாம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு படித்து ஆய்வு செய்து ஆராய்ந்து நமக்கு சட்டங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். வெளிப்படையிலேயே நாம் ஷாஃபி மதபு என்போம், ஹனை மதபு என்போம், யதார்த்தத்தில் குர்ஆன் ஹதீஸை தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அந்த மதுஹபி பின்பற்றி வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஆக்கிருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.